கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு முன்கூட்டி எப்படி தெரியுதுன்னு ஆச்சரியமாக தான் இருக்கு. எனிவேஸ், கன்ஃபார்ம் ஆன உடனே நானே உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன். கிட்டு பாயை எதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க சார்? கிட்டு பாயை டார்கெட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு யாருங்க? டிரைவர், வண்டி நிறுத்து. கிட்டு பாயை எதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க சார்? அவருக்காக தான் இப்ப காத்துட்டு இருக்கோம். ஆபீசர்ஸ், தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இருந்த ஏசிபி சீனிவாசையும் தனக்கு தொழில் போட்டி அறிந்த லம்பானி பிரதேசியும் கொலை பண்ணி நமக்கு எச்சரிக்கை மணி அடித்தான் கிட்டு பாய். எப்படி எனக்கு தேசபக்திங்கிறது கிடையாது, அட்லீஸ்ட் தெய்வபக்தியாவது இருக்கட்டுமே. கேபே கதம் கர்ண சாலைக்கோ ஜஸ்ட் ஃபினிஷ் இட். ஸோ காய்ஸ், மாஃபியாக்கு பயம் தான் முதலீடு. பயப்பட வைக்க முடியல, டவுன் ஆக முடியல.
டில்லி அமாரஹ அதங்க கிட்ட விட்டு நீ மதராசி வாலா டெல்லில என்னடா பண்ற ஆ பாய் போல் தியா சாலேகோ நான் அப்புறம் பண்றேன் உங்களுக்கு ஊன் சொல்லுங்க டாட் இவனை இப்படியே போனமா டெல்லி கணிப்பிடுவோம் நோ 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 டெக்னாலஜி அட்வான்ஸா போய் இந்த மாதிரி கன் வச்சு செகண்ட்ல சாவடிச்சிருக்க அதனால சாவு பயமோ இல்ல உயிருக்கு மதிப்போ இல்ல யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிறந்த ஒரு நேட்டிவ் பிளேஸ் இல்லடா ப்ரூவ் பண்ண இடம் தான் நேட்டிவ் பிளேஸ் ஸோ எனக்கு ஹாங்காங் பேங்காக் மும்பை டெல்லி சென்னை எல்லாம் நேட்டிவ் பிளேஸ் தான் வேற யாருக்கும் அதனுடைய நேட்டிவ் பிளேஸை பற்றி டவுட் இருந்தால் சொல்லுங்க கிளியர் பண்ணி வைக்கிறேன் இல்லைன்னா ஆளுக்கு போய் அவங்க வேலையை பாருங்க இவனை கண்டந்தூர் மாவட்டி கடலில் போடுங்கடா ஹலோ ஏய் கிட்டு ஏன் பிரதர் இந்தியா சேஃபா வரணும் இல்லாம போனா நடக்க போறது பயங்கரமா இருக்கும் உனக்கு டவுட்டா இருந்தா ஏசிபி சீனிவாஸ் கிட்டே பேசு கிட்டு நீயும் உன் பையனும் இன்னும் 24 ஹவர்ஸ்ல டெல்லியில வந்து என்கிட்ட சரண்டர் ஆகணும் இல்லைன்னா என்னை பத்தி உனக்கு தெரியும் அவன் நமக்கு 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்கான் நான் டெல்லி போக 4 ஹவர்ஸ் போதும் ஐ வில் ஹேண்டில் இட் இனி டெல்லி மட்டும் இல்லை என்டையர் நார்த் இந்தியாவின் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எல்லாம் கொண்டு வந்துருவான் ஸோ இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அந்த கிட்டுபாயை பிடிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவங்க மிஸ்டர் மான்சிங் எஸ் சார் நீங்க பீகார பாத்துங்க ஓகே சார் இன்ஸ்பெக்டர் ஹர்ஷவர்தன் டீம் எஸ் சார் நீங்க யூபி சிபிச்சந்திரன் டீம் எஸ் சார் சவுத் இந்தியா டெல்லி நான் பாத்துக்கிறேன் மிஸ்டர் ராம் குப்தா உங்க எல்லாருக்கும் சீஃபா இருப்பாரு எஸ் சார் சோ ஜென்டில்மேன்ஸ் எக்ஸெப்ட் டெல்லி ஆபீசர்ஸ் நீங்க எல்லாரும் கிளம்பலாம் பட் ரிமெம்பர் ஒன் திங் அந்த கிட்டு பாய்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்கிட்ட நிறைய விஐபிகளோட ஜாதகம் இருக்கு சோ அவனை நம்ம உயிரோட பிடிச்சாகணும் ஆல் தி பெஸ்ட் கைஸ் தேங்க் யூ சார் சாந்தினி சவுக்கில் இருக்கிற கேசுபாய்க்கும் கிட்டுபாய்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கேசுபாய்க்கும் கிட்டுபாய்க்கும் உண்மையாவே சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நம்ம விசாரிச்சாகணும் நாளைக்கே அவன் ஒரு டீலை முடிக்க போறான் நீங்க அவனை அண்டர் கவர் ஆபரேஷன் பண்ணணும் மிஸ்டர் குப்தா யூ லீட் த டீம் எப்படி பாத்தீங்களா உங்க டீம்ல ரிஷி கூட சேர்த்திக்கங்க அது சரி ரிஷி எங்க புதுசா ஜாயின் பண்ண ஆபீசர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறான் அவன் எப்பவுமே கில்லாடிதான் குருவ அவன் கெட்ஸ் அவன் ஸ்பீடு ட்ரைனிங்ல அவனை முரட்டு சிங்கன் தானே சொல்லுவான் வாட்ஸ் ராங் வித் யூ மிஸ்டர் குப்தா போங்க சார் நீங்களே உங்க கற்பனை வாட் யூ மீன் பின்ன என்ன சார் பேருக்கு தான் அவன் போலீஸ் ஆபீசர் உண்மையிலேயே ப்ளே பாய் எப்பவும் பொண்ணுக்கு பின்னாடி தான் சுத்துவான் நீங்க என்னதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாலும் சரி என் கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் எங்க இருப்பான் தெரியுமா எங்க அல்ரெடியாக அடிச்சு நொறுக்குவ சர்வடியாக வெடிச்சு கிளம்புவ அடங்காத இவன் முரட்டுக்காரன்
இந்த லவ்ங்கிறது சாணி மாதிரி, உருண்டையா இருக்கும்போது பூசணி போய் வைக்கலாம், தண்ணியில கரைச்சா வாசல் தெளிக்கலாம், செவுத்துல எரிஞ்சா வரட்டியா யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எப்ப வரும் எப்ப முடியுங்கிறதே தெரியாதுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல சீனியர் யாரா? நீங்க தான் சார். அப்புறம் அந்த பெருசு எதுக்குடா அவன் பேச்சே நம்புறாரு? இருந்தாலும் சீனியாரிட்டி வேற சின்சியாரிட்டி வேற சார். அங்க பாருங்க சார், ரிஷி. என்ன பார்த்து கத்துக்குங்கடா. என்னடா குப்தா பொதுக்கூட்டம் கூட்டிருக்கீங்க, என்ன பிறகுவா? சீனியர் குடுக்கற மரியாதை இதானா? பார்த்தா குட் மார்னிங் சார், வாடி சார், ஒர்க் சார்னு கேட்க மாட்டியா? என்னடா பெரிய சீனியர், நீங்க எப்படி சீனியர் ஆனன்னு எங்களுக்கு தெரியாதா? கிளாஸ் பேக் எல்லாம் ஒதுக்கு, மேட்டருக்கு வருவோம். கக்கி தோல, நாளைக்கு சாந்தினி சவுக்ல ஒரு டீல் நடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கேசவ் பாய்ங்கிற கேங்ஸ்டர் ஏதோ பண்ண போறாங்கிற செய்தி மட்டும் கிடைச்சிருக்கு. நீ பானி புரி வைக்கிறவனா வண்டி வச்சுக்கிட்டு அங்க நில்லு, நான் ரேபான் கிளாஸ் போட்டுட்டு கஸ்டமரா அங்க வருவேன். டேய் குப்தா, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிப்போம், யாருக்கு பானிபூரி வண்டி சூட் ஆகுது யாருக்கு ரேபன் கிளாஸ் சூட் ஆகுதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த மிஷினை சீனியரா லீட் பண்ண போறது நான் தான், நீ பானிபூரி கேட்டப்பல அங்க வர்ற, தட்ஸ் இட். டைமிங் பாண்டி கோயில் பூஜைக்கு போயிட்டு கறி குழம்பு சாப்பிடலாம் எப்படி? அதே மாதிரி இப்போதான்டா மாப்பிள கீழே பத்த வச்ச மாதிரி இருக்கு. Oh!
ஏய் குழந்தை ஒண்ணு பண்ணாத ஒண்ணு பண்ணாத ஒண்ணு பண்ணாத சார் ரொம்ப அதிக பிரசங்கியா இருக்கான். ஆக்சுவலா வேலையை முடிச்சிட்டு எப்ப பொண்ணுகளோட சுத்தறானே இருப்பான் சார். உன் வேலை செக் பண்றது தானே சார்? அப்புறம் என்ன மசாஜ் பண்றாண்டவர்? அவனுக்கு எப்பவுமே பியூட்டி மேலதான் சார் அக்கற, டியூட்டி மேல இல்ல. Good morning, Very sir. Very good morning, gorgeous. Impressed. Thank you. எப்படி பிறந்த? எப்படி உங்க அப்பன் பெத்தான்? எனக்காக தான இந்த பொண்ணுமா ஜாயின் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளயா? Major sir, chief is calling you. Don, call me Rishi. சார் என்ன புதுசா? கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது என்னமோ நாங்க, ப்ரமோஷன் மட்டும் அவனுக்கா சார்? கஷ்டத்தை அனுபவிச்சா ப்ரமோஷன் வராதுரா, கஷ்டப்பட்டாதான் வரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் எங்க வந்து அழப்போற? என்னடா இப்பெல்லாம் கிரிமினல்ஸ் பின்னால சுத்துறத மறந்துட்டு பொண்ணுக்கு பின்னால சுத்துறியாமே, உண்மையா? நல்லவன போட்டு கொடுத்துறியா? எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டியா? வந்த உடனே வாந்தி எடுத்துற வேண்டியதானா? இன்னையோட சார் ஸ்டாப் தட் நான்சென்ஸ். உன் சீனியர் எப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? என்ன எப்படி சார் இவன் உங்களே போட்டு தள்ளி சொன்னா தெரியுமா உங்களுக்கு? குப்தா மூடு மூடு குப்தா. குப்தா நீ கொஞ்சம் வெளிய போ. சார் இவனை விட நான் சீனியர், இவனை வச்சுக்கிட்டு என்ன நீங்க சீனியர்ங்கிறதுனால தான் உனக்கு முதல் மரியாதை, உனக்கு அப்புறம் அவன் வரும். அப்படினா ஓகே சார். அனாதியா இருந்த உன்னை எடுத்து வளர்த்து போலீஸ் ஆபீசர் ஆக்கினா என்னைய போட்டு தள்ளுவியா நீ? போட்டு தள்ளாம பேரம் பேத்தி எடுத்த கல்ட்டு பசங்களுக்கு எல்லாம் விமென்ஸ் காலேஜ்ல டியூட்டி போடுறீங்க, ஆனா எதுவுமே அனுபவிக்காத என்ன மாதிரி வர்ஜின் பிரம்மச்சாரிக்கு சேசிங், என்கவுண்டர்ஸ், ஃபைட்டு. அட பாவி குண்டு பாஞ்சிருந்தா செத்து போயிருந்தா ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி சார்? வா ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேக்குறேன். சரி இருக்கட்டும், இப்பதான் வயசு உனக்கு ஞாபகம் வருது. அனுபவிக்க வேண்டிய ஆசையெல்லாம் உங்க புண்ணியத்துல ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு. என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்காதீங்க. ஆக்சுவலி நான் உனக்கு எதுவும் செய்யல. ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பைக்ல ஃபிகரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பசங்க எல்லாம் பாண்டிச்சேரிக்கு தள்ளிட்டு போற வயசுல நீங்க என்ன என்ன தப்பிக்க? அதெல்லாம் கஷ்டம் நினைக்கூடாதுரா, ஸ்வீட் மெமரிஸ். ஆமாமா, ஆட்டோகிராஃப் என்னது, ஸ்வீட் மெமரிஸ் ஒண்ணுது. என் டீனேஜ் வயசுல உன் பேச்ச கேட்டே நாசமா போய் சேர்ந்துருச்சு. டியூட்டி லவ் பண்ணாத உன்ன மாதிரி ஆளு எனக்கு தேவையில்லை. யூ ஆர் சஸ்பெண்ட். சஸ்பெண்டா? என்ன சொல்றீங்க? ஜஸ்ட் கெட் அவுட். அவுட். தட்ஸ் இட் சார். கொஞ்சம் லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா டிசிஷன் கொடுத்துருக்கீங்க. ஹலோ சார். எப்படி இருக்க குமார்? நல்லா இருக்கு சார். எனக்கு ஒரு உதவி பண்ணனும். நீ வருத்தமா இருக்கு சார், இந்த ஜாப் இந்த லைஃப் எல்லாமே நீங்க போட்ட பிச்சர் சார். கண்டிப்பா செய்யறேன் சொல்லுங்க சார். நம்ம ரிஷியா சார்? ஒன் திங் குமார், இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியணும். ஓகே சார். ட்ரஸ்ட் மீ. என்னடா மறுபடியும் லேட் தானா? இதோட நீ சஸ்பெண்ட் பண்ணால டைமுக்கு வரணுமா? நான் வந்ததுக்கு பெருமைப்படு. இப்போ என்னடா உன் பிரச்சனை? காக்கி சட்டை இல்லாம கலர்ஃபுல்லா லைஃப் என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதானே? ஐயோ கலர்ஃபுல் லைஃப் தேவ இல்ல, லைஃப்ல கலர்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான். செய்யற வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லனா இன்ட்ரஸ்டான வேலையை செய்யணும். ஒன்னு பண்ணலாமா? என்ன சொல்லு. காலேஜ்ல லெக்சரரா வேலை செய்றியா? காலேஜா? சூப்பர். விமென்ஸ் காலேஜா? இல்ல கோ எஜுகேஷன். கோ எஜுகேஷனா? இருந்தாலும் பரவாயில்ல. கோ எஜுகேஷன் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ங்கறத கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லு. எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் எடுத்துக்கோ. நீ எதுக்கும் அவசரப்படாத, இந்த வீணா போன டியூட்டி எப்பயும் செய்யறதானே. என்னையில இருந்து நானும் என் காலேஜ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ரொமான்ஸ் இப்பதான் என் ஆட்டோகிராஃப் எனக்கு மெமரிஸ். என்ன சஸ்பெண்ட் பண்ணாம உன் உயிரை நீ காப்பாத்திக்கிட்டயா? உயிரை காப்பாத்திக்கிட்டேனா? என்னடா சொல்ற? நான் சஸ்பெண்ட் பண்ணிருந்தா உன்னை போட்டு தள்ளலாங்கற முடிவுல தான் இருந்தேன். சென்னையில குமார்னு என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தர் இருக்கான்டா.
Elima 22. F. F. Oh my god, thanks a lot. Almost miss பண்ணிட்டே நினைச்சேன். ஆனா நான் மிஸ் பண்ணலையே. What? இல்ல, உங்க கைய மிஸ் பண்ணல. Once again, ரொம்ப thanks. It's my pleasure. Please. Yeah. யாரும் பட்டா போடல. நம்ம ட்ரை பண்ணலாம். அப்பர் பர்த் ஜாலியா பேசிக்கிட்டே போகலாம். இங்க பாருப்பா, சின்ன பையனா இருக்கும் போது ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வர போய் இப்ப ட்ரெயின்ல ஏறிட்டேன். கைய கொடுத்து காப்பாத்தனா தட்டி விடுறேன். கையா? நான் கொடுக்கவே இல்லையேங்க. அதத்தான் நானும் கேக்குறேன். எனக்கு ஏன் கை கொடுக்கல? அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தேன்? பொண்ணு இல்லங்க. யாரு கேஷா? அதான் வந்து சேர்ந்துட்டோம். பிரச்சனை இருக்குடா. வயலின் வாசிக்கிற நமக்கு வயலன்ஸ்லாம் ஷூட் ஆகாதுடா. நான் முடற அபிஷ்டு. ஒன்னாலதான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கச்சேரிக்கு போறமா இல்ல கேமராக்கு போறமா? நீ மட்டும் தனியா வந்துட்ட. நெக்ஸ்ட் கச்சேரிக்கு உனக்கு ரெஸ்ட் தான். கேக்குதா? ஆ, ட்ரெயின்ல இருக்க. ஏய், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஃபீல் சொல்லாத. அடப்பாவி. மாக்கி. என்ன இப்படி பார்க்கறா? அப்படி அப்படி இல்ல. பாவிலே ரேப் பண்றா. நீ வேற பா. போ பா. மகேஸ்வரி தானே உங்க? ஹலோ, என் கர்ல்ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதனால இருக்கட்டும். வெல்கம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதான் வெல்கம்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? இதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க? ஜர்னில இருக்கோங்க. இங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. போனை வைங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு தகவல் கொடுத்துருக்க வேண்டியதானே? பசங்களா, நாம சாதகம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏமாத்த நினைச்சா ஏமாந்து போவேன். சிச்சுவேஷன் சாங்க கிளாசிக்கல். It's called classical music. We're all classical singers, you know. ஏமாத்த நினைச்சா. வாய்க்கு வந்தத வளரிட்டு இதை கிளாசிக்கல்னு வேற சொல்றியா? சென்னைக்கு போய் சேர்ற வரைக்கும் வாயை திறந்தன்னு வச்சுக்கோ. உன் தொண்டைய தூறு வாரி சிமெண்ட் பூசிடுவேன். நீ என்னடி ரொம்பதான் இழிக்கிற தத்து பல்ல வச்சுக்கிட்டு மேல போய் படு. தம்பி தம்பி தம்பி, நீங்களே மேல ஏறி படுத்துக்கோ. நேக்கு முழங்கா எல்லாம் வலிக்கிறது, நாளை மேல ஏறி படுக்க முடியும். நாலு தடவை ஏறி இறங்கி எல்லாம் சரியா போயிடும். மேல போ. வீடு சூப்பரா கட்டிருக்கடா. அசரி பிரின்சிபல் கூட சைட் இன்கம் உண்டா? சிச்சி, என்னடா இப்படி சொல்ற? பேங்க் லோன்ரா, வட்டி கட்டிறதுக்குள்ள மண்டை காயுது. வீடு சூப்பரா இருந்தா பில் ஏகற தான் செய்யும். அதான் லாஜிக். ம், தம்பி நீ ரொம்ப ஸ்பீடரா. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்பீடா தான் கார்ப்பாங்க. சரி, நீ போய் குளிச்சிட்டு வா, நான் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன். ரிஷி, இதுதான்டா நீ தங்க போற அரண்மனை. பிடிச்சிருக்கா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவன், எனக்கு இதெல்லாம் போனஸ்ரா. சரி, உனக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும்? நல்லா கிரிப்பா பேச தெரியும். நாசமா போச்சு. எனக்கு எது கிரிப்பு கமாண்ட்? ஏன் மேட்டர் தான் உனக்கு தெரியும்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜஸ்ட் பாஸ் ஆன. நீ தான் இதை செட் பண்ணணும். சரி மாமா, இங்கிலீஷ் எடுக்கட்டுமா? இங்கிலீஷ் போயம்ஸ், போயட்ரி, ரொமான்ஸ். போடாங்க, போயம்ஸும் போயட்ரியும் ஒண்ணுதான்டா. இப்பவே தெரிஞ்சு போச்சு இங்கிலீஷ் எப்படி இருக்கணும். சரி, அதை விடு. ஹிந்தி போஸ்ட் ஒண்ணு காலியா இருக்கு. உனக்கு ஹிந்தி வருமா? வருமா? நான் கேட்டேன். பிரமாதமா அப்படி அள்ளி கொட்டுவன் தெரியுமா? இவ்வளவு நாள் நார்த் இந்தியால இருந்ததுக்கு அதுதான்டா மிச்சம். கடவுளே, அந்த பெருசு சொன்ன வேலையை சீக்கிரம் முடிச்சு குடுறா, இல்லைன்னா இவன் இம்சையை தாங்க முடியாது. சாமியை கூப்பிட்டு உடனே ஞாபகம் வருது. இங்க பக்கத்துல கலர்ஃபுல் டெம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா? கலர்ஃபுல் டெம்பிளா? என்ன சொல்ற? சூப்பர் ஃபிகருங்க சாமி கும்பிட வர கலர்ஃபுல் டெம்பிள். ஆஹா, இந்த கோயில தீபங்களை விட கொண்டுங்க நிறைய இருக்காங்களே. காட், யூ ஆர் ஃபண்டாஸ்டிக். ஐ அம் ரொமான்டிக். Yo
தாண்டி அப்படியே இருப்ப கைய கூட பொண்ணுங்க மேல விழுந்தா வெயிட்டா தானே இருக்கும் ஆனா இது ஸ்வீட்டா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருக்காரா விளம்பரா நல்லா இருக்காரு விளம்பரா நல்லதா இருக்கு இந்த தீபத்தை எடுத்துட்டு போய் நந்தீஸ்வரர் சன்னிதியில வைமா ஹலோ தெய்வம் அங்க இருக்கு சரிதான் ஆனா தேவதை இங்க இருக்கு தலிபடி ஏ ஏனுங்க தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுங்களா கொஞ்சம் எனக்கும் பிரசாதம் கொடுக்கறது நில்லுங்க உங்க பேர் வள்ளிங்களா இல்லீங்களா நயன் தாரா தமனா இலியானா இல்ல ஜோதி லட்சுமி நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறீங்க எனக்கு புரியுது கண்டுபிடிச்சிட்டியா உன்னை பார்த்ததும் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறேன்னா என்ன அர்த்தம் சரி நானே சொல்லட்டுமா உன்னை முதல் முதல்ல பார்த்தப்போ ஹலோ என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல நம்பிக்கையா நெலிஞ்ச சம்புக்குலாம் நம்பிக்கை தர முடியாது அதெல்லாம் இருக்கட்டும் என் நம்பரை நோட் பண்ணிக்கோ பொண்ணுங்களை பார்த்தா நம்பர் கொடுத்துருவீங்களா ஹலோ இப்போ பொண்ணுங்க கிட்ட தான் நம்பர் கேட்க கூடாது ஆனா பொண்ணுங்களுக்கு நம்பர் கொடுத்தா எந்த தப்பும் இல்ல இப்ப நான் போன் பண்ணி நீ போன் எடுக்கலன்னு வையேன் நான் ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன் அதே ஏ நம்பர் உன்கிட்ட இருந்ததுன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இன்னைக்கு செய்ய மாட்டேன் நாளைக்கு செய்யலாம் நாளானைக்கு செய்யலாம் என்னங்க இதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் சரி நோட் பண்ணிக்கோ 98412 நான் கேட்கவே இல்ல நானும் சொல்லவே இல்ல 80410 லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இல்லாத பொண்ணுங்கிறதுனால சொல்றேன் இனிமே நீ என் கண்ணில் பட்டுறாத ரெண்டாவது தடவை என் கண்ணில் பட்ட மூணு முடிச்சு போட்டுட்டு வேண்டிச்செல்லாம் என்னடா இது ட்ரெஸ் டக்குக்காக டக்கு எதுக்கு லுக்குக்காக அலி டேய் ரியாஸ் அலி ஓ ஷேக்ஸ்பியர் யூ ஆர் ஷேக் ஷேக்கிங் மேன் டேய் அலி எங்கடா போய் தொலைஞ்ச ஷிட் 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 பிரின்சிபல் ஷவுட்டிங் வில் மீட் லேட்டர் மிஸ்டர் பிரின்சிபல் யூ டோன்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஐ டோன்ட் மைண்ட் பட் கிவ் ரெஸ்பெக்ட் ஆலி டேய் ஆலி வாட் இஸ் திஸ் அடே இஸ் நாட் மை சர்நேம் ஆ புதுசா வந்திருக்கிற ஹிந்தி லெக்சரர் அவருக்கு டைம் டேபிள் கொடு ஹலோ டிட் யூ செக் யுவர் டிராயர் நாட் திஸ் டிராயர் ஐ மீன் யுவர் டேபிள் டேபிள் டிராயர் சி இட்ஸ் தேர் இட்ஸ் தேர் யூ டோன்ட் லுக் யுவர் சரவுண்டிங் யூ டோன்ட் லுக் யுவர் டேபிள் யூ ஷவுட் அட் மீ லைக் அ ஃப்ராட் இங்கிலீஷ் இப்படி மடக்கி போட்டு அடிக்கிறாரே யார் இவரு பேர் அலி நம்ம காலேஜ் அட்டெண்டர் அட்டெண்டர் ஐ டோல்ட் யூ மில்லியன் டைம்ஸ் ஆல் பாச்சினோ ஆல் பாச்சினோ ஆல் பாச்சினோ ஆல் பாச்சினோ நைஸ் மீட்டிங் ஆல் பாச்சினோ You want to go classroom or staff room? Staff room. Staff room. Yeah. Follow me. Can I? Principal is very nasty. நேத்து சாயந்தரம் ஃபோன் பண்ண சொன்னம்மா ஏமா பண்ணல ஐடென்டி கால்மா வாட் அபவுட் யூமா நீ ஏன் பண்ணல எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மீட் மிஸ்டர் ரிஷி புதுசா வந்திருக்கிற ஹிந்தி லெக்சரர் புதுசுங்கறீங்க ஃப்ரெஷா புதுசுனா சாதாரண புதுசு இல்லங்க இன்ன ரிப்பன் கட்டிங் கூட ஆகல அவ்வளவு புதுசு ஆர் யூ ஷூர் பிராமிஸ் அப்பா ஜம்மன் இருக்கீங்க ஐ அம் ரம்யா மேடம் பாட்னி ஷி சவுண்ட்ஸ் லைக் சகிலா மேட்னி பட் ஷி இஸ் பாட்னி ஹலோ மேடம் யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்பா தேங்க் யூ சரி நான் கிளாஸ்க்கு போறேங்க வாட் அம்மா வாட் கிளாஸ் யூ ஆர் டாக்கிங் அம்மா அம்மா சுப்பிரமணியம்னு பேரு தமிழ் லெக்சரர் ஓ வணக்கங்க இதோ பாருமா திங்ஸ் ஓன் ஹேப்பன் லைக் யூ திங்க் அம்மா ஏதாவது ஒரு பாஷையில பேசுங்க சுப்பிரமணியன் சார் கன்ஃபியூஷனா இருக்கு ப்ளீஸ் தாய்மொழியே சரியா கேட்க மாட்டாங்கம்மா இதுல இந்தியா படிக்க போறாங்கம்மா தமிழ் தெரியுங்கிறதுனால கேட்க மாட்டாங்க ஹிந்தி தெரியாததுனால கேட்பாங்க மேரே சாத் மேரே இன்தசார் கர் ரஹே ஹோங்கே உதர் நஹி இதர் சுக்ரியா அப்பா பின்னே எடுக்கறாரு ஹிந்திய உன் உண்மையான பேர் அலியா இல்ல அல்பச்சினுவா என்னோட உண்மையான பேர் அலிதா மதுரை மேலூர்ல எங்க அப்பா சைக்கிளுக்கு எல்லாம் பேட்ச் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதே வேலையை என்னையும் செய்ய சொன்னாரு நான் பேட்சுக்கு நோ சொல்லி ஆல் பேட்சி நோ ஆயிட்டேன் அப்ப இங்கிலீஷ் இவ்வளவு நல்லா பேசுறேன்
டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் கிளாஸ் ஃபர்ஸ்ட், டிகிரி செகண்ட் இயர் காலேஜ் ஃபர்ஸ்ட், டிகிரி தேர்ட் இயர் கேம்பஸ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பியே. ஹேய் நாட்டி பாய், கண்டுபிடிச்சியா? ஐ லைக் யூ. அப்புறம் ஏன் இங்க வந்து மணியாட்டர் வேலை பாக்குற? இங்கிலீஷ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட், மத்த எல்லாத்துலயும் ஃபட். ஓ டோன்ட் ஃபீல் மா, இட் ஹேப்பன். கம். ஓ ஷிட் 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 ஷிட். நாஸ்டி ஃபெலோ இஸ் கமிங். அந்தால பாத்து இவ்ளோ டென்ஷன் ஆவறே, யார் அவரு? பேரு திமிரு நாகராஜ், ட்ரில் மாஸ்டர். இவர் என்ன பண்ணும், பசங்களை விளையாட வைக்கணும்ல? எல்லாருக்கிட்டையும் நான் தான் விளையாடுவேன். இவனை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, மெடிடேஷன் பண்றவங்களுக்கு கூட இரிட்டேஷன் வர வச்சிருவான். உனக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும். ஆமா, என்ன வழியா வந்த? உங்க எக்கனாமிக் லெக்சரோட பொண்ண எங்க அண்ணன் பையனுக்கு பொண்ணு பாத்துருக்கோம், அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரமா சம்பந்தம் பேசி முடிச்சிருங்க, இல்லாம போனா அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்காது. அமெரிக்கா போயிருமா சார்? அமெரிக்காவா? கிடாரிப்பேட்டைக்கு ஓடி போயிருவா அவங்க டிரைவரோட. அந்த பொண்ணெல்லாம் இவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு? அது சரி, உங்க அண்ணன் புள்ள என்ன வேலை பாக்குறான்? அவனும் உங்கள மாதிரி ட்ரில் மாஸ்டர் தான் சார். இங்க பாருங்க சார், எந்த ட்ரில் மாஸ்டர் இருந்தாலும் புது பால்ல தான் கேரியர் ஆரம்பிக்க நினைப்பான். நசிங்கி போன பால்ல இல்ல. தேங்க்ஸ் சார். கெட்டிக்காரு கேட்ச் பண்ணிட்டாரு. டவுட்டியா மாப்பிள, ஹிந்தி போஸ்டிங் கண்டிப்பா உனக்கு தான். பால நல்லா பிடிக்கிறானே, யார் இவன்? மரியாதை இல்லாம பேசாதீங்க, புதுசா வந்திருக்கிற ஹிந்தி லெக்சரர். ஹிந்தி லெக்சரரா? நீங்கடா எனக்கு மரியாதை கத்து கொடுக்கிறது. நீ மட்டும் பிரின்சிபலா வாய்க்கு வந்தபடி பேசலாம், நான் பேச கூடாதா? வா அவுட் பண்ணி கேக்கலாம். சாமி, இவர்கிட்டயே பேசிங்க, நான் கிளம்புறேன். இதுதான் நம்ம பஞ்ச் பவர், நாக்காலைய நசுக்கி போட்டுடுது. நாகராஜனா, எனக்கு பஞ்ச் டயலாக் பேசுறவங்கள பிடிக்கும், ஆனா என் மேல பஞ்ச் விழுந்ததுனா பல்லு உடம்பு. உங்களுக்கு வாயில தான் திமிரு, எனக்கு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புலையும் திமிரு. பஞ்ச் அடிக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சி ஜாக்கிரதை. இந்த பேக்கும் இடுப்பும் எனக்கு எதையோ ஞாபகப்படுத்துது. வினம்பரா, ஓ வினம்பரா. ஐயோ, இவகிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னதான் பண்ணிப்பேன். வயசில் போகம் வந்து வானம் தாண்டி உச்சம் தொட்டு
என்ன சார் இவ்ளோ டிராஃபிக் என்ன ப்ராப்ளம் ஏய் இன்னைக்கு எங்க அண்ணா பிறந்தநாள் அண்ணா வருவாரு கேக் வெட்டுவாரு அதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் போகணும் அண்ணே எவனோ ஒருத்த வரானே வீட்ல பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை ரோட்ல ஆட பண்ணுவீங்க தப்பு இல்ல எடுங்கடா 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 எல்லாத்தையும் எடுங்கடா என்ன டென்ஷன் ஆக்காத அண்ணன் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தாளையே வெட்டிடுவேன் இதெல்லாம் பார்த்து நீங்க மிரண்டாதீங்க இப்ப கைய பிடிச்சிருக்கான் கொஞ்ச நேரம் போனா காலை பிடிப்பான் என்னடா அவ்வளவு திமிரா பேசுற ஐயோ கை 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 வலிக்குது வலிக்குது திமிரா பேசுற வலிக்கு போறேன் ஒழுங்கா போய்டு காலேஜ் போறதுக்காக அதிக வேலை கொடுத்து வாங்கியிருக்கேன் வச்சுக்கோ போட்டுக்காத ஐல் பி பேக் ஃபங்க்ஷன் வெச்சு கூடாது வீட்ல தான் வெச்சுக்கணும் போய் ஹாய் गाइस நான் உங்களோட மாஸ்டரே இல்ல அப்படி நீங்க நினைச்சுக்கணும் நீங்க என்னோட ஸ்டூடண்ட்ஸே இல்ல அப்படி நான் நினைச்சுப்பேன் நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப நெருங்கி பழகணும்
அப்படினா டாப் போட்டு கூப்பிடலாம்ல ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்ணிக்கங்கன்னு சொன்னீங்கல்ல அதான் ஃபிக்ஸ் ஆயிட்டோம் யா சொல்றா சொல்லு சொல்றா சார் அது நான் டா சொல்றேன்ல நீயும் சொல்லு சொல்லு சாரி சார் சார் தேவையில்ல சாரி போதும் உட்கார் என்னடா அந்த அளவுக்கு பயந்துட்டியா சில பேர் கண்ணல பவர் இருக்கும்டா அவங்க உரிமை கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்க கூடாது கிழிச்ச பாயினாங்கோல் இப்ப பாயிண்ட் என்னன்னா தினமும் ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்து போர் அடிக்கும் அதான் இந்த புது செட்டப் அரேஞ்ச் பண்ண புது விஷயங்கள் புது அறிமுகங்கள் இனம் புரியாத ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ரைட் எங்க போர் அடிச்சா கேண்டீன் கேண்டீன்ல போர் அடிச்சா மியூசிக் ஹால் ஆக்சுவலி கேம்பஸே போர் அடிச்சா உனக்கு டிசியை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவேன் அனுப்பிச்சிருவோமா அனுப்பிச்சிருவேன் ஏன் அனுப்ப மாட்டேன் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா எங்களை கூட தான் காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் நான் செஞ்சதுல என்ன தப்பு இது விஸ்வகவி ரவீந்திரோடைய கான்செப்ட் சாந்தினி கேத்தனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா An open air school. அப்படிங்கற பாடத்தை படிச்சிருக்கீங்களா? Yeah 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 yeah. I read. Tagore is a mature writer. Exactly. At least நீங்க எல்லாரும் கீதாஞ்சலி புக்கோட அட்டப்படத்தையாவது பாத்துர்க்கீங்களா? அப்பா, பெடல் எடுத்துட்டீங்க. எவ்ளோ கிரிப். சப்ஜெக்ட் மேல. அன்பா, முரளி கீதாஞ்சலி தெரியும். டாகூர் கீதாஞ்சலியும் தெரியும். இது என்ன புது கீதாஞ்சலி? காம்பினேஷன் புதுசா இருக்கே. காம்பினேஷனை விடுறா மச்சான். இவன் மொத்த காலேஜை தூண்டி விட்டுட்டு சில பேர் தூண்டி விடுறதா நினைக்கறாங்க. நான் இங்க கடமையோட வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எப்பரா கேட்டுச்சு அந்த அளவுக்கு விஜயகாந்த் மாதிரி பேஸ் வாய்ஸ்ல பேசினா கேட்காத பின்ன ரிஷி நீ சங்கரண்ணன் பசங்களோட சண்டை கிட்ட போட்டி சண்டை போட்டேன் ஆளுங்க யாருன்னு தெரியாது யாரவன் சங்கரண்ணன் இந்த காலேஜோட சேர்மன் அவன் உன்ன வர சொல்லியிருக்கான் இங்க பாரு நீ இந்த காலேஜில் இருக்கணும்னா நம்ம பெருசு சொன்ன மிஷன் நடக்கணும்னா நீ சங்கரனாவ பகச்சுக்க கூடாது மிஷன் பேரை வச்சு அந்த பெருசு என்ன பாடா படுத்திட்டு இருக்கு அந்த மிஷன் மட்டும் என்னன்னு தெரிஞ்சது உங்க ஒவ்வொருத்தரையும் அடங்கடா அண்ணன் எப்படியும் போட்டு தள்ளிடுவாரு அண்ணலேறா சரி லைசன்ஸ் வச்சிருக்கியா லைசன்ஸ் அதுக்கு லைசன்ஸ் இல்லாத டிரைவர்லாம் நான் என்கரேஜ் பண்றது இல்ல போனா அடிதடியில போனும் ஆக்சிடென்ட்ல போக கூடாது நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படியே தப்பிச்சிட்டா ஆமா நீ முன்னால போ நாங்க பின்னாடி வரோம் உன்ன மாதிரி ரவுடி கூமுட்டைங்களுக்கெல்லாம் மூளை முட்டியில தானே இருக்கும் அட்ரஸ் தெரியாம நான் எங்கடா முன்னாடி போறது இப்ப என்னதைய பண்ண சொல்றேன் சாரு அண்ணா சங்கர் அண்ணா நீ அந்த காலேஜுக்கு மாஸ்டர்னா நான் காலேஜுக்கு சேர்மேன் காலேஜுக்கு மட்டும் இல்ல இந்த சிட்டியே என்னது உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் ஆளுங்களே அடிப்ப சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் தெரியாத உனக்கு தெரியாது தெரியாது சார் சேர்மன் யாருன்னு தெரியாம தான் அந்த காலேஜ்ல நீ வேலைக்கு சேர்ந்தியா நிஜமாவே எனக்கு தெரியாது சார் சங்கர் சார் எங்க காலேஜ் சேர்மேன் தெரியும் ஆனா நீங்க தான் சங்கர் சார்னு எனக்கு தெரியாது தெரியாது சார் ஏய் முட்டா பசங்களா நீங்க சொல்லலையா அண்ணா நீங்க தான அத தான நாங்க சொன்னோம் அப்புறம் சார் அண்ணே நான் பொதுவா கூப்பிடுறது சங்கர் அண்ணனா நீங்க மட்டும் தானே இது ஊருக்கே தெரியும் தெருவுக்கு ஒரு சோம்பேறி ரவுடியா மாறி இருக்கான் இதுல அண்ணனை எவன சார் ஞாபகம் வச்சுக்க முடியும் டேய் பொறுப்புதான் உங்களுக்கு சரியில்லை சோறு போடுறவன் பேரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்கடா உங்களால முடியலனா எங்கிட்ட சொல்லுங்க நான் கத்து தரேன் முட்டா பசங்களா முட்டா பசங்களா அப்புறம் என்ன சார் நான் கிளம்புறேன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு வரேன் சார் வரேன் சார் அண்ணா அண்ணன் அவர் மானத்தை தெருக்கு எழுதிட்டீங்களா முட்டா அல்வா கொடுத்துட்டு போறானா அஜி பாய் மூடு எப்பா பாரு அண்ணா 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 எக்கோவா கேட்டு காதல ரத்தம் வருதுடா கேட்டீங்களா அவன் எவ்வளவு அழகா மதிப்பா சார்ந்து கூட்டிட்டு போறான் நிஜமா தெரியாது சார் தெரியாது சார் தெரியாது சார் சரிங்க சார் நான் வரேன் எங்க அம்மா நல்லம்மா என்ன யாராவது சார்ந்து கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா கொடுப்பனா இல்ல கேட்காமலே போய் சேர்ந்துட்டான் கேட்டியாமா அவன் என்ன சாருன்னு மதிப்பா கூட்டிட்டு போறான் இப்ப உனக்கு சந்தோஷம் தானே ஆஹாஹா வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான் ஆஹா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி சாப்பாடு தினமும் சாப்பிடலாம்ப்பா கவலையே படாதீங்க அக்கா நான் இப்ப அந்த வேலையில தான் இருக்கேன் உன் புத்தி எங்க போகும் ஆனா வொர்க் அவுட் ஆகணும்ல பொண்ணு அழகா இருக்கிறதுனால லவ் மேட்டர் கொஞ்சம் இழுக்குதுடா சீக்கிரமாவே அதையும் கரெக்ட் பண்ணுவேன் அப்படினா ஆல்ரெடி நீ பொண்ண பாத்து வெச்சிட்டியா தினமும் பாத்துக்கிட்டே தான் இருக்க என் காலேஜ் தான் பேரு வினம்பரா அந்த பொண்ணா ஏ நீ பாத்துக்கிட்ட அந்த பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணாச்சேடா ஜம்முனு கும்முனு கூட இருப்பா அவ விஸ்வநாத சாஸ்திரியோட பொண்ணுடா அது மட்டும் இல்ல எனக்கு வரப்போற பொண்டாட்டி அவதான் சங்கீதமும் படிப்பும் மட்டும்தான் அவளுக்கு உலகமே இனிமே எனக்கு அவ மட்டும்தான் உலகம் அவ உன்னோட ஸ்டூடண்டரா தப்புடா ஹலோ நான் லவ் பண்ண பொண்ணுதான் ஸ்டூடண்டா வந்துச்சே தவிர ஸ்டூடண்ட நான் லவ் பண்ணல இதுல நான் லெக்சரரடா நம்ம பெருசு ஒரு வேலையை ஒப்படைச்சது இங்க வந்தா அவ்வளவுதான் அதுல ஒண்ணு தப்பு இல்ல இவரோ நான் காலேஜ் படிக்கும் போது தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் தூள் கலப்பு குருநாதர் வர டைம் ஆயிடுச்சு
தீர்காஷ்மான். என்னடா அப்படி பாக்குற, சுத்தி சேர்த்துக்கோ. ஓம் விஸ்வநாத நமஹ. சாருகேசா, ஓம் நர. உனக்கு தாகம் எடுத்தா பச்சை தண்ணியை குடி, துளசி தீர்த்தத்தை வேஸ்ட் பண்ண. டேய் பசங்களா, தெய்வத்தை சாட்சியா வச்சு முதல் நாள் சாதகத்தை ஆரம்பிக்கலாமா? டேய் சாருகேசா, ஆதி தாளம் ஆனந்த பைரவி ராகம். 30 வருஷமா ஒரே ராகம் ஒரே தாளம். ஒரு பெரிய சங்கீத வித்வான். அவர் சாகும் போது என் கையை பிடிச்சுக்கிட்டு, டேய் ரிஷிகேஷா, வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வநாத சாஸ்திரிகள்ட்ட சங்கீதம் கத்துக்கோ, அப்பதான் நீ பிறந்த பயனை அடைவன்னு சொல்லிட்டு பரலோக பிராப்தி அடைஞ்சிட்டாரு. அந்த வித்வான தேடிதான் நான் இவ்வளவு தூரம் வந்த மகானுபாவுடு இருக்காரா? செத்து இவரு உனக்கு மாமா இல்லையா? நீ எனக்கு அண்ணன் இல்லையா? மாமா உங்ககிட்ட ஒரு நாளாவது. ஒரு நாள் என்னப்பா, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து. ஐயோ தாத்தா, விஸ்வநாத சாஸ்திரிகள் என்ன அவரோட சீடனா ஏத்திட்டாரு. வாங்க வேலை ஆரம்பிப்போம். இல்ல பாட்டு பாடலான்னு சொன்னேன். டேய் சாருகேஷா, நான் எஸ்பிபி மாதிரி பாடலடா, எஸ்பிபியே தான் பாடினாரு. எங்க மாமாக்கு காமன் சென்ஸும் உனக்கு மியூசிக் சென்ஸும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. டேய் கேஷா ப்ரோ, என்கிட்ட கொடுத்துட்டே இப்பலடா பண்ணுவேன். நோ சாருகேஷா. எஸ் ரிஷிகேஷா. சாருகேஷா நோ. ரிஷிகேஷா எஸ். சாருகேஷா மாமா, உனக்கு சங்கீதம் இல்லடி, சங்குதா. என்ன எப்பவுமே நம்ப மாட்டீங்கல, இவனா பாடனா கேளுங்க. கேசட் தப்பா போட்டேன் மாமா. பரவாயில்ல, திருப்பி போட்டு பாரு. பயமுடுறா, உன் அட்வைஸ் எல்லாம் தேவையில்ல. எங்க சாரி சொல்லு. சாரி சாலு. அட, எனக்கு ஒரு சான்ஸ்ல தொட்டா இவ்வளத்தான். ஹலோ 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 மேடம், ஒரு நிமிஷம். சீனியர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங் ரெஸ்பெக்ட். அது சாருங்க. ஓய் கையாட. ஒன்னு நான் அப்புறமா வச்சுக்கிறேன் கண்ணே, வெயிட் பண்ணு. வெறும் குட் மார்னிங் மட்டும் தானா? சாருங்க சாருங்க சாருங்க. இருக்க புதுசா வந்திருக்க இந்தி டீச்சர்னா? என்னடா ராகிங்? மஜ்ஜா இப்பத்தாண்டா மாஸ்டர் ராகிங். குட் மார்னிங் சொல்லுமா? குட் மார்னிங் சொல்லுமா கண்ணு? குட் மார்னிங் சொல்லு. கெட்ட வராதீங்கடா. குட் மார்னிங் சொல்லுமா? குட் மார்னிங் சொல்லுமா? தெரியும் லா, 3 வருஷம் படிச்சு மூடு இல்லாம விட்டு போங்கடா கிளாஸ்க்கு. மேரா பாயோ ஆர் பியாரி லடகி ஹோ. இவன் பெரிய கிளாடி மச்சான். இந்திய மர ராஷ்டிர பாஷா ஹை. அட தெரியும் சார், அது நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படமாச்சு. இவன் ஒருத்தன் ராஷ்டிர பாஷானா ரஜினி நடிச்ச பாஷா படம் இல்லடா, நேஷனல் லாங்குவேஜ். நான் உங்களுக்கு ஹிந்தி கத்து தர மாட்டேன். அடடா சூப்பர். வர வர வந்துட்டு நீங்க ரொம்ப சூப்பர் சார்.
பைட்டியே பைக் எடுக்க தான் சார் போறோம். பைட்டியேனா உட்காருன்னு அர்த்தம்டா, உட்காருங்க. எந்த பாஷையும் தினமும் பேசி பழகினா வந்துடும். நீங்களும் என் கூட பேசி பழகினா ஹிந்தி உங்களுக்கும் வந்துடும். சமஜ்ரஹேனா வினம்பராஜி? வினம்பராஜி இல்லைங்க, வினம்பர பி. பண்டித ராஜுங்கிறது எங்களோட குடும்பத்து பேரு. அச்சா, அப்ப சின்ன சின்ன வார்த்தைகளை கத்துக்கலாம். முதல்ல மேனே பியார் கியா, இது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம். சல்மான் கான் நடிச்ச படம் எங்க ஊர்ல ரொம்ப நாள் ஓடிச்சு. மூட்ரா மூட்ரா மடையா. இஸ்கா மத்லப் நான் காதலிக்கிறேன். ஏண்டி வினம்பரா, நம்ம இந்தி மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் உமலே கான்சென்ட்ரேட் பண்றாரு, என்ன விஷயம்? சாச்சு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சூப்பரா இருக்காருல்ல, எப்பவோ ரெட் புல் அடிச்ச மாதிரி சூப்பர் ஸ்பீட்ல இருக்காருடி. என்னமோ எனக்கு இப்படி தெரியும், நான் ஒன்னு அவர் அப்படி பார்க்கல. வசம்மா மாட்டிக்கிட்டாளுக, இப்ப என்ன பண்ணல நீயே சொல்லு. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தம்பி, ப்ரொசீட், நான் பாத்துக்கிறேன். தம்பி அண்ணனுக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க. ரிஷி எத்தனை தடவை நம்பர் கொடுத்தாரு, வாங்கி வச்சிருந்த பியூஸ் ஆயிருக்கும். ஆல்ரெடி 9841280410. ஆஹா, ஞாபகம் இருக்கிறப்போ எதுக்காக எழுதி வச்சுக்கணும்? நீயும் சூப்பர் தாண்டி. யாருக்கு போன் பண்றீங்க? யாரு அவ? அவ என்ன போக்குறியா, பொல்லாதவனா, இல்ல ரவுடியா, இல்ல கேடியா? யாரு அவ? இது எல்லாத்தையும் தனித்தனியா பாத்துக்க, ஒன்னா பாத்துருக்க மாட்டல. வருவான் பாரு. மோஷன் கார்னல் லெமனா ஃபைட் பண்றது இல்லடா. ஆனா இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. மினிமம் செக்யூரிட்டி கூட கொடுக்கலையேன்னு தப்பா நினைக்க கூடாது. சோ ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் நாம அடிச்சுக்கலாம். சாகுற வரைக்கும் அடிச்சிட்டு சாகலாம். வாங்கடா. யாரோட அடி பண்ணி சங்கர்ன ஆளுங்க நாங்க எங்க அடி பண்ணி எங்க அடி வர பாக்கலாம். ஏய் அண்ணா, ராசியே சரியில்லைங்க, ராவுகாலத்துல கிளம்பி இருப்பேன் போல இருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க.
உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியல. ஆ, நீங்க ஏன் வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாது? கடைஞ்ச பருப்பு, ஆவக்காய், நெய், மோர் குழம்பு. ஐ லவ் யூ. உனக்காக ரிஸ்க் எடுக்கிறது என்ன? என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் டவுட்டே இல்லாம கிளியரா ஃபிக்ஸ் ஆயிட்டேன், முடிவே பண்ணிட்டேன். உன் பதில் என்னன்னு இப்ப சொல்ல வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். ஆனா நாளை காலையிலக்குள்ள சொல்லிடணும். ஆனா லைஃப்ல இந்த மாதிரி ஐயோ, லைஃப்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு அவசரப்படக்கூடாது. டேக் யுவர் ஓன் டைம். ஆனா காலையிலக்குள்ள சொல்லிடு ப்ளீஸ். சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா நாளை காலைல கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு வா. அதையே நம்ம காதலுக்கு பச்சை கொடியா எடுத்துக்கிறேன். டேக் யுவர் ஓன் டைம். நாளைக்கு மார்னிங் கிரீன் ட்ரெஸ் ப்ளீஸ். என்னடா மடப்பசங்க மாதிரி உளறீங்க? நிஜமாவே அவங்கிட்ட என் பேர் சொன்னீங்களா? சொன்னா. என்னடா சொன்னா? அவன் பழைய விசு படத்துல வர கிஸ்மு மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறானா? ஏண்டா விளக்கண்ண, நம்ம அருவா டைரக்டர் ஹரி படத்துல வர்ற சாமி வில்லன் மாதிரி நம்ம அண்ணன் சொல்ல வேண்டியது இல்ல. நல்லா இருந்த. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாசா படத்துல ஒரு பிளாஷ்பேக் வருமே, அந்த மாதிரி இவனுக்கு இருக்குமோன்னு பயந்து போய் வந்துட்டானா? இப்ப எனக்கு ஒன்னு நல்லா புரிஞ்சு போச்சுடா. நீங்க ரவுடி சத்தை விட்டுட்டு சினிமா பாத்துட்டு திரியறீங்க, சினிமாக்காரங்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. கூப்பிடா அந்த இந்தி மாஸ்டர் கூப்பிடு. இன்னைக்கு அவனை ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். தேவையில்லை, நானே வந்துட்டியா? வா ஒன்னு சொல்லுங்கண்ணே, எங்கேயோ போட்டு தெளிடுறேன். அடச்சி வாய் முடு. யோ மாஸ்டர், அன்னைக்கு கேட்டப்போ என் பேரு தெரியலன்னு சொன்ன, சரி இப்போ என் பேரை தான் சொல்லிருக்கானுங்கல்ல, அப்புறம் ஏன்டா என் பசங்களை போட்டு நீ அடிச்ச? நம்பல சார். என்னது நம்பல சார்? ஐயோ, ஏன்டா இப்படி போட்டு குழப்பற? உண்மைதான் சார் சொன்னா, அவன் மேல தப்பு இல்ல. ஆனா காலேஜ் பொண்ணுங்களை உங்காலுங்க எப்படி சார் கலாட்டா பண்ணுவாங்க? இவ்வளவு ஏன் சார்? கோடம்பாக்கத்துல ஆட்டோ ஏறி வள்ளுவர் கோடத்துக்கு போகணும்னு சொன்னா 300 ரூபாய் கேக்குறான். அநியாயமா இருக்கா? சங்கரன் ஆளுங்கிறான். என்ன சார் இது? இப்படி பேப்பர்காரன், பால்காரன், ஆட்டோக்காரன் எல்லாரும் உங்க பேரை பயன்படுத்திக்கிறான். உங்ககிட்ட வேலை செய்யற எல்லா பையனும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. இது சத்தியம். இவனுங்க எல்லாரையும் தூக்கிட்டு புது ஸ்டாஃப்ஸ் அப்பாயின் பண்ணுங்க. அவங்களுக்கு போட்டோ ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுத்து கார்பரேட் ஆபீஸ் ரேஞ்சுக்கு மாமூல வசூல் பண்ணுவோம். தப்பை காலத்து வச்சிருக்கானு தடி பசங்க. அப்புறம் வேற என்ன சார் கிளம்பட்டுமா? ஏன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சா? உண்மையிலேயே இவன் மூலகாரன் சார். இவனை மட்டும் தூக்கிடாதீங்க. ஓகே, கியூட் பாய். ஐயோ, சொன்ன மாதிரி வந்துட்டா, ஒத்துக்கிட்டா. வஸ்தி ஃபிகர் தான் இவன். கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். நீ எனக்காக தான் பிறந்தன்னு நான் இப்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்பா, இப்பதான் மூடு வந்திருக்காரு. உன்னை முதல் தடவை பார்த்தப்பவே நான் என்னையே மறந்துட்டேன். What a feeling, what a feeling. அப்பா, இவ்வளவு நாள் இந்த ஃபீலிங்க மனசுக்குள்ள இருக்கி அமுக்கி செப்பு போட்டிருந்தீங்களா? நம்ப முடியலையே, இது கனவா இல்ல நிஜமா? கனவுதான், எப்பவுமே இது நிறைவேறாத கனவுதான். இதுக்கு மேல உங்க உணர்ச்சியை பொங்க வைக்காதீங்க ப்ளீஸ். ஏய், என்ன நடக்குதுங்க? வந்துட்டான்டா வீணா போனவன். இந்த ரம்யா மேடம் ஃபீலிங்க உனக்கு சொல்லுங்கற அவசியம் கிடையாது. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் நீங்களே வச்சுக்கங்க. சாயந்திரம் கிளப்புக்கு போறப்ப ரம்யா மேடம் ஹஸ்பண்ட் கிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் பேசிக்கிறேன். டேய் லூசு, நகரச்ச சாரா, இந்த மரியாதை என்ன திட்டறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். போன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. உங்க புருஷன் கிட்ட இருந்து கால். சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா? எப்ப பார்த்தாலும் ஓவர் எக்ஸ்பிரஷன். அப்பா, இப்ப என்னாச்சு? அப்பா, என்ன வாய் அடைச்சு போச்சா? அப்பா, கோலிக்ஸோட சோஷியலா மூவ் பண்றது தப்புங்களா? சோஷியலா மூவ் பண்றதுனா எல்லாரையும் வழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்ல. அது இல்ல. போடி, போய் வேலையை பாரு. போ. என்னங்க மாஸ்டர் சார்? இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். நீ கிரீன் ட்ரெஸ்ல வராதப்போ, உன் மனசுல நான் இல்லாதப்போ எல்லாமே வேஸ்ட். பை. என்னங்க நான் சொல்றத கேளுங்க, என்கிட்ட கிரீன் ட்ரெஸ் இல்ல. என்னது? என்ன சொன்ன? என்கிட்ட கிரீன் ட்ரெஸ் இல்ல, ஆனா நீங்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ராத்திரியே கடைக்கு போய் பச்சை ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ட்ரெஸ் மட்டும் வாங்கினா போதுமா? ராத்திரியோட ராத்திரியா அதுக்கு மேட்சிங்கா துப்பட்டா கம்மல் எல்லாம் எப்படிங்க வாங்க முடியும்? லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி சொல்றது? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கை பூரா பசுமையா இருந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு கிரீன் ட்ரெஸ் வேணுமா நான் வேணுமா? வெங்காயம் பச்சை ட்ரெஸ் அது யாருக்கு வேணும் வினை? எனக்கு நீ தான் வேணும். ஐ லவ் யூ வினை. ஆமா, இது நிஜமாவே லவ் தானே? என்னது
இன்ஃபேச்சுவேஷன் இல்லல்லா. இன்ஃபேச்சுவேஷன பத்தி இந்த வயசுல நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா ஆடியன்ஸ் கத்திடுவாங்க பிரி. இது சின்சியர் லவ். நான் முடிவு பண்ணிட்டேன், நீயும் முடிவு பண்ணிடு. நான் இந்த ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன். அப்படியே அது சரி. ஆனா நான் இன்னும் முடிவு பண்ணல. போச்சுடா சாமி. ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வாங்க. இவனுக்கு பொறுப்பான பெரியவங்கன்னு யாரும் இல்லமா. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நான் தான். உங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி. ஐயா சாமி, இந்த விஷயம் பெரியவங்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி மனசு விட்டு நாங்க கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். தேவையில்லை. நீ மனசு திறந்து பேச ஆரம்பிச்சுனா சீன் மாறி போயிடும், செட்டப் சேஞ்ச் ஆயிடும். வேண்டாம்டா. நான் அவகிட்ட அஞ்சு நிமிஷம் பேசணும், அதுக்கப்புறம் நீ யார்கிட்ட வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. வினி கொஞ்சம் உள்ள போலாம் வரியா ப்ளீஸ். அப்பாடா எங்க கல்யாணம் கேன்சல். அட பாவி என்னடா சொல்ற. என்ன நம்பலியா? வேணா அவளையே கேளு. வினே வெக்கப்படாத, வெளியே வா. ஆமாங்க, எங்க கல்யாணம் கேன்சல். இவங்க டயலாகுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் சம்பந்தமே இல்லையே, என்னடா இது? வினி ஆல் தி பெஸ்ட், நீ கிளம்பு. எனங்க உங்களுக்கு கூட ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, ஆல் இஸ் வெல். வாவ், ரொமான்டிக், சூப்பர்ப். இந்த இடத்துல லைட் ப்ளூல வால்பேப்பர். ஓகே, இங்க லவ் பேர்ட்ஸ் கொஞ்சிட்டு இருக்கணும். இங்க வந்து ரெட் ரோசஸ். ரூம் எல்லாம் ரொமான்டிக் மூட்ல இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. மொத்தத்தையும் வச்சுக்கடா, சும்மா அத்தரணும். வினி, ரிஷி, என்னடா இது டெக்கரேஷன்ல? யார் வரப்போறா? என்ன நடக்குதுங்க? என் ட்ரீம்ஸ், என் லைஃப், என் ஃபேண்டஸி எல்லாம் வரப்போது. என்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம். அது இருக்கட்டும். நேத்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா. மாஸ்டர், மனுஷங்கள்ல ரெண்டு ரகம். ஒன்னு ரொமான்ஸ் தெரிஞ்ச என்ன மாதிரி ஆளுங்க, ரெண்டாவது ரொமான்ஸ் தெரியாத உன்ன மாதிரி மாடையனுங்க. வெட்டி பேச்ச விட்டுட்டு ஃபைனல் மேட்ருக்கு வாடா. இதான் ஃபைனல் மேட்ருக்கு வா, ஃபைனல் மேட்ருக்கு வான்னு சொல்றதுதான் ரொமான்ஸ் தெரியாத மாடையனுங்க. சரி கேளு. நேத்து நீ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ரூம்ல நானும் என் வீணியும் ரொமான்டிக் மூட்ல. எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆனா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே வருஷம் போயிடும். இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள சண்டை வந்தாலும் வந்துடும். சண்டையா? சண்டை எதுக்கு வருது? நான் உங்க பேச்சு கேட்க மாட்டேன். பாத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தமா கேட்க மாட்டேன். சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாம நம்ம லவ் ஃபீல் பண்ணணும் வினி. லவ்ங்கிறது ஆட்ஃபிலி மாதிரி ஷார்ட்டா இருக்க கூடாது. முடிவே இல்லாத டிவி சீரியல் மாதிரி வருஷ கணக்கா இழுத்துக்கிட்டே போகணும். ஒரே இளநீர்ல ரெண்டு ஸ்ட்ராப் போட்டு குடிக்கணும். பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப பார்க்கணும். நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஃபால்ஸ்ல குளிக்கணும். நம்ம சென்னையில தான் ஃபால்ஸ் எல்லாம் இல்லையேங்க. வினி, எங்க நீ கேட்ச் பண்ண வேண்டியது லொகேஷன் இல்ல, எமோஷன். ராத்திரி எல்லாம் போன்ல கடலை போடணும், பகல்ல பார்க்ல வெடலை ஆகணும். அதனால அவன் மார்க் குறைஞ்சு போகணும். காலேஜ் பிளாக் போர்ட்ல இருந்து பாத்ரூம் செவர் வரைக்கும் நம்ம பேரு, ரூமர், காசிப். ஓ காட், நினைச்சு பார்க்கவே த்ரில்லிங்கா இருக்கு வினி. ஆனா எனக்கு பயமா இருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? இதெல்லாம் நடக்கலனாலும் நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனா இதெல்லாம் நடந்தா நம்ம வாழ்க்கை இனிக்கும். என்ன சொல்ற வினி? குழப்பமா இருக்கு நீங்க சொல்றது. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் அனுபவிப்பேன். பாத்தியா வினி, பாத்தியா வினி, லவ் பண்ண ஆரம்பிச்சதும் உனக்கும் ஃபீலிங்ஸ் எப்படி பொங்கி வருது. சோ இப்போதைக்கு நம்ம கல்யாணம் கேன்சல். சரிங்க. பாவம் பைத்தியக்கார பொண்ணு, ஓம் பேச்சையெல்லாம் நம்பி இருக்கிறா. என்ன நடக்க போகுதோ? ஒண்ணு ஆகாது தம்பி, சிம்புவா மாற போறேன். நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஏய், நீயும் வாடி போலாம். போங்கடினா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங. என்ன சார், இன்னைக்கு சீக்கிரமா வந்து நீங்க போலாம். நீங்க லேட்டா போங்க, கிளாஸ்க்கு போங்க. ஐயோ சார், ரொம்ப சூடா இருக்கு. இதா இதா எனக்கு வேண்டியது. நீ என்னை பார்த்ததும் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்றது, அவங்க நம்மளை பத்தி எதோ பேசுறது, அவங்க நமக்குள்ள கசம் சார்க்க நினைக்கிறது நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வினி. நிஜமாவா? குட் குட். அப்புறம் இன்னைக்கு நான் கிளாஸ் ரூம்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். நீ எஸ் சார்னு சொல்லணும். நான் ஏதோ சொல்ல வரும்போது, சாரி சார், என் ஒருத்திக்காக இந்த கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகிறது எனக்கு இஷ்டம் இல்ல, ஸ்டாஃப் ரூமுக்கு வரேன் அப்படின்னு நீ சொல்லணும். நான் ஓகேன்னு சொல்லிட்டு முன்னாடி போவேன், நீ பின்னாடி வருவேன். அதுக்கப்புறம் நம்மளை பத்தி புகாரோ புகாரு, ரூமர்ஸோ ரூமர்ஸ், காசிப்போ காசிப்பு, உடம்பெல்லாம் செலுக்குது வினி. ஆனா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லையா என்ன? நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வரேன். வா 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 வா. வசீகரன் இஸ் எ மந்திர ஹே, பரிஹார் வஜன் கடோர். எழுதிக்கிட்டீங்களா? ஐ லைக் தட். ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ்? இன்னைக்கு நான் கிளாஸ் ரூம்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன், நீ எஸ் சொல்லணும். அங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சரியா கேட்டுதா என்னன்னு தெரியல. எனி டவுட்ஸ்?
இன்னொரு தடவை கேக்குறேன், எனி டவுட்ஸ்? ஐயா சாமி, இதுக்கு தான் இந்தியா வேணாம்னு சொன்னோம், எங்களுக்கு ஒரு டவுட்டே இல்ல. ஆனா நீங்க கேக்குறத பார்த்தா தான் எங்களுக்கு டவுட்டே வருது. ஹிந்தில யாருக்கா டவுட் இருக்குமா சார்? நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வாடா மச்சான், கேண்டீன் போலாம். டவுட் இருக்குன்னு கேட்க சொன்னல, என்னாச்சு என்னாச்சு உனக்கு? பயமா இருந்துச்சுங்க, கிளாஸே சத்தம் இல்லாம இருந்துச்சா, எதையே துடிச்சது எனக்கு கேட்டுச்சுங்க. கேட்டுச்சா கேட்டுச்சா? ஏன் இதயமா அப்படிதான் துடிச்சது வினி? லவ்ல இருக்கும் போது இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் வினி. இந்த ஹார்ட் பீட் இதுக்கு அப்புறம் கேட்காது வினி. என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. நீங்க தப்பா நினைக்கல. ஓ ஓ ஓ காலில் குண்டடிப்பட்ட என்ன, நடு ரோட்ல நாய விட கேவலமா ஓடிட்டு ராஸ்கல். பிச்சைக்காரர் மாதிரி தெரு தெருவா ஒரு மாசமா அலைஞ்சு காயத்தை ஆத்திட்டு வந்திருக்கேன். அட சரியா, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு. அசாம் பீகார் ஒரிசான் தெரிஞ்சு இப்பதான் உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கேன். எது அப்படி இருந்தானே, நீங்க வந்துட்டல, அதுவே எனக்கு போதுடா. வீர பணைய வச்சு ரவுடிசம் பண்றது நாம, ஆனா ரிஸ்க் இல்லாம பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிறது அவன். பார்பா, இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கு மேலே அந்த கிட்டோட பிசினஸ் பண்ணினா முதல்ல உன்னப்படுத்திடுவேன். கொஞ்சம் பொறுமையாயிடுறா சின்னா. இப்போ நம்ம காலேஜ்ல ரெண்டு வகையான பசங்க இருக்காங்க, முன்னாடி பெஞ்சில உட்கார பசங்க, பின்னாடி பெஞ்சில உட்கார பசங்க. முன்னாடி பெஞ்சில உட்கார பசங்க என்ன பண்ணுவாங்க, எப்படா நம்ம முன்னுக்கு வருவோம் எதிர்பார்ப்பாங்க. சமயம் கிடைச்ச உடனே வெளிநாட்டுல போய் அப்படியே செட்டில் ஆயிடுவானுங்க. அப்படின்னா நம்ம கிட்டு போய் மாறி ஆளுங்க. அப்புறம் ரெண்டாவது ரகம், பின்னாடி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறவனுங்க. அவனுங்க ஒன்னும் பண்ண மாட்டானுங்க, ஜனங்களை பயமுடுத்தி ரவுடிசம் பண்ணி உள்ளூர்லயே செட்டில் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன மாதிரின்னு அர்த்தம். டே சின்ன, அந்த கிட்டு வேலைக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும்டா. டே கிட்டு பிட் பாக்கெட் அடிக்கலாமா, அதுக்கு தூ பேங்க கொள்ளடிக்கலாம் சொல்லுவான். அதுதான்டா அவன் ரேஞ்சு. நீ இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்டேன். உன்ன மாதிரி கடைசி பெஞ்சிலையும் அவன மாதிரி மொத பெஞ்சிலையும் உட்கார ஆள் இல்ல. நான் பாதியார சேர்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சேர்ல உட்கார ஆள் நான். நக்காளி நக்காளி வேணும் எனக்கு. என்னவோ, பசங்க பொண்ணுங்களை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டுறதுலதான் சுகம் நினைக்கிறானுங்க, ஆனா பின்னாடி உட்கார வச்சு அவங்கள ஓட்டு விடுறதுலதான் சுகமே இருக்கு. என்னங்க இப்படி கட்டி புடிச்சுதான் ஆகணுமா? புடிச்சுக்கலனா விழுந்துருவேன் போல இருக்கு. கட்டி புடிச்சா நான் விழுந்துருவேன் போல இருக்கு. அதான் எப்பவோ விழுந்துட்டியே. ஐயோ கடவுளே, மழை வரும் போல இருக்கு. வரட்டும், ரெண்டு பேரும் நனைஞ்சுகிட்டே போலாம். அவ்வளவுதான், மழையில நினைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சிரும், அதுக்கப்புறம் தும்பி தும்பி கஷ்டப்படணும். குரல் போயிடுச்சுன்னா சாதகம் பண்ண முடியாது, அப்பா திட்டுவாரு. ப்ளீஸ்ரா, நனைஞ்சுகிட்டே போலாம். உங்க ஆசையெல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமான ஆசைங்க. உங்களை ஒரு சாதாரண பொண்ணால திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்காக அந்த பிரம்மன் ஸ்பெஷல்ல படைச்சு அனுப்புனாதான் சரிப்படும். மழை காற்று வீசும் போது வாசம் வாசம் மண்ணில் வாசம், வானத்தின் ஒவ்வொரு தொழிலும் மலராய் மண்ணில் பூக்கும் பூக்கும். Anjali, appa oda student. 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 Anjali
என்ன பொண்ணுங்கிறதுனால விடுற, இன்னொரு தடவை சிட்டியில இந்த மாதிரி ஸ்பீடா ஓட்டுன அப்ப உடையறது உன் காரா இருக்க. ஹலோ ரிஷி, நீ அர்ஜென்டா டெல்லி கிளம்பி வா. இப்ப வா. நெக்ஸ்ட் எந்த ஃபிளைட் இருக்கோ அதுல ஏறி வா. இட்ஸ் மை ஆர்டர். சரி. எதுக்கு அவசரம் வர சொன்னீங்க? சென்னையில நம்ம மிஷனை ஸ்டார்ட் பண்ற டைம் வந்துருச்சு. என்னது? நீ சென்னைக்கு போறதுக்கான காரணமே இவதான். இவ அந்த காலேஜ்ல சேர போறான்னு தெரிஞ்சதுனாலதான் உன்னை முதல்ல அங்க அனுப்பிச்சு வச்சேன். இப்ப இருந்து உன்னுடைய டார்கெட் மிஷன் வைசாலி. உன் டியூட்டி, உன் ஜாப் எல்லாமே வைசாலி தான். யார் இந்த பொண்ணு? கிட்டு பாயோட பொண்ணு. இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம கிட்டு பாய பிடிக்க போறோம். நீ அந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கணும். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து உன் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த பொண்ணு மேலதான் இருக்கணும். என்ன யோசிக்கிற? மிஷனை பத்தியா? வித் யுவர் பர்மிஷன், ஒரு பழமொழி சொல்லட்டுமா? சொல்லு கேப்போம். புருஷன் செத்து பொண்டாட்டி அழுதுட்டு இருந்தா கள்ள புருஷன் வந்து கடலூர் கூப்பிட்டானா? அந்த மாதிரி என்ன குதுபினார் கூப்பிட்டு எதிலாவது கோத்து விடுறது உனக்கு ஏத்தம் ரொம்ப ஆயிப்போச்சு. இந்த விளக்கெண்ண பேச்செல்லாம் விட்டுட்டு வைஷாலி மேல கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு. ஐ வில் அரேஞ்ச் ஆல் தி சப்போர்ட். எனிதிங். டெல் மீ, டெல் மீ, கம் ஆன், டெல் மீ. காஃபி. வாட்? மூச்சு வாங்குது, ஒரு காஃபி வேணும். ஓகே, லெட்ஸ் டேக் அ காஃபி பிரேக். அடிச்சு நொறுக்குவடியாக வெடிச்சு கிளம்புவ அடங்காத இவன் முறக்க காலதாம் அவ. வைஷாலி, இந்த பொண்ணு டெல்லிக்கு வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏசிபி சீனிவா கிட்டுபாயனுடைய எதிரிகளோட சேர்ந்துக்கிட்டு தன் உயிருக்கு ஆபத்தை தேடிக்கிட்டார். வைஷாலி கிட்டுபாயோட வீக்னஸ். நாம அவளை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி கிட்டுபாய அரெஸ்ட் பண்ணும். கிட்டுபாய அரெஸ்ட் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு சொல்ல வரல, பட் இருக்கிறதுல பெஸ்ட் சாய்ஸ் இதான் நினைக்கிறேன். மிஸ்டர் குப்தா சார், நீங்க ரிஷியோட சென்னைக்கு போறீங்க. இனிமே நீங்க ரிஷியோட தான் இருக்க போறீங்க. இவனா? இவன் எதுக்கு? எனக்கு சென்னையில டிரைவர் எல்லாம் தேவையில்லை, பைக்ல தான் போறேன். ஹலோ, நான் வர்றது டிரைவர் வேலை பார்க்கல, உன்னை கரெக்டா டைரக்ட் பண்ண. ஐயோ, இப்படிதான்டா கிளம்பிடுறானுங்க நிறைய பேர், டைரக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு. சரி, வந்து தொலைவா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியும். அவனை மட்டும் உயிரோட விடக்கூடாது. இத எதுக்கு போய் தொலைச்சாரு? போட்டு சாவு.
இப்படி வாழறதை விட அப்படி சாகறது எவ்வளவோ அவன் அவளுக்காக இல்லனாலும் இந்த அப்பாவுக்காக அந்த மாஸ்டர் போட்டு தள்ளுறா. போட கண்ணா. ஏய் வெங்கட், அவனை போய் எடுத்துட்டு வாடா. அவன் ஏதோ பேசுவானா? அவன் பேச்ச நம்பிராதீங்க, போட்டு தள்ளிருங்கண்ணா. டேய் சின்ன வந்திருக்கானே, அவங்க போய் சொல்லு. சின்ன சார் வந்திருக்காருன்னு சொல்றானா? இன்னைக்கு அவனை போட்டுறடா தம்பி. இந்த சங்கரன் நான் யாருங்கிறது அவனுக்கு காட்டுறேன். மறுபடியும் வயசாளி கிட்ட எவனாவது வம்பு பண்ணானா? வாய கொஞ்சம் மூடுறியா? முதல்ல அவனை விட்டுடு தம்பி. சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாக்கி வயசாளி பாப்புலர் ஆக்காதரா. ஏய் மர்டர் பண்ணா பிரச்சனை முடிஞ்சிடும், ஸ்டார்ட் ஆக கூடாது. அதுக்கு என்னடா தம்பி? இல்ல இந்த வயசாளி என் பொண்ணு இல்ல, உன் பொண்ணு. எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இருக்க கூடாது. ஓகே, நீ எப்படி சொல்றியா அப்படி. பை. ஹலோ டே சின்ன, அந்த மாஸ்டர் விட்டுட்டு திரும்பி வந்துரு. திரும்ப வரவா? புத்தி கிதி கட்டி போச்சு அவனுக்கு. வர சொல்றேன். கிட்டு பாய் போன் பண்ணடா, அவன ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். கிட்டு பாய், கிட்டு பாய், கிட்டு பாய். பகாலி, அவன் என்ன பெரிய கடவுளா? இப்ப போட்டு தள்ளுறது முடி பண்ணிட்டேன். போட்டு தள்ளுவேன், போட்டு தள்ளித்தான் வருவேன். வீட்டுக்கு வந்து என்ன போட்டு தள்ளுறா? வாடா. இந்த வாடம் போட்டுறா. தூமானம் கெட்ட வாழ்க்கை, பெத்த புள்ளகிட்டையும் பயப்பட வேண்டியிருக்க. பையன் சார், ரெண்டு மூணு தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனா உங்களை பாக்கல. எங்க அமெரிக்கால இருக்கீங்களா? சாஃப்ட்வேர் ஜாபா? அண்ணா இவன் உங்களை திட்டானா? டேய் நீ மொதல் வண்டியடா. என்ன சில்ற வாங்கிறதுக்கு ஸ்கார்பியோல வந்தானே? என்னடா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆல் ரைட், எடுத்துட்டு போ. அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கு மேல வைசாலி மேட்டர் நான் டீல் பண்ணிக்கிறேன். சரி, இப்போதுல இருந்து சீனியர் நான் பிளான் பண்றேன், ஜூனியர் நீ ஃபாலோ பண்ணு. ஷூர். வெரி குட். நான் மெல்ல மெல்ல வைசாலி கிட்ட போவேன், நீ தூரத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டு இரு. நான் சிங்கிளா சிங்கம் மாதிரி மேட்டரை டீல் பண்ண போறேன், நீ அசந்து போய் பார்த்துட்டு இருக்க போற. சரி, அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல செல்லம். பாவி பையல, இவ்வளவு நேரம் போன்லயே பேசிட்டு இருந்த. ஓகே. ஆமா, ஏன் நேத்து சொன்னது ஞாபகம் இல்லையா? ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னடா உன் பிரச்சனை? அப்ப இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கல. ஓஹோ, டேய் நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறது ஆசைடா? அத நான் கேட்கணும் நினைக்கிற பாரு, அது பேரா? மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாது கண்ணா. ஆ சொல்லு. கொஞ்சம் மெதுவா பேச கூடாதா? அப்பா இங்கிலீஷ்கார காலத்து போன இன்னும் வச்சிருக்க, ஒரு மொபைல் வாங்கி வச்சுக்கலாம்ல வினி. ஐயோ அப்பா, கதெல்லாம் பிடிக்காதுங்க. இதெல்லாம் எந்த அப்படிங்க பிடிக்காது கண்ணே. வினி, ஒரு மொபைல் போன் இருந்தா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் புச்சுக்கு 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 கொஞ்சலாம்ல, அத புடிச்சுக்கோடி. சாரி, அம்மா வந்துட்டாங்க, இப்போ பேசுங்க. இதுக்கு மேல பேச்சுக்கே இடம் இல்ல, செயல்தான். உனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி தரேன், அதை நீ யூஸ் பண்ணி. This is your vegetable. ஹலோ, ஹூ இஸ் திஸ் நியூ மேன்? என் ஃப்ரெண்டு குப்தா, டெல்லியில இருந்து வந்திருக்கான். வெட்டியா தான் இருக்கான், வேலை எதுவும் கிடையாது, அதை தேடி தான் இங்க வந்திருக்கான். Oh, you mean software? Let's go. Yeah, yeah. What is your platform? எந்த பிளாட்ஃபார்ம் நாலும் ஓகே. Oh, all the best. I wish you new job and new life. Take care. யார் இவரு அழகா இங்கிலீஷ் பேசுறாரு? ஆல் பச்சினோ என் காலேஜ் அட்டெண்டர்ரா, அப்பப்ப எனக்கு வேலை செய்வா. அட்டெண்டரா? Yeah. அவர் உன்னை விட அழகா இங்கிலீஷ் பேசுறாரா? I like you, man. I like you. It's okay. I love you. You naughty boy. Hey, Al Pacino. Yeah. அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேரு. Why? He's a very nice guy. உனக்கு எப்படி சொல்றது? வாயில சொல்லு. நம்ம மங்காத்தா படத்துக்கு போனோம் வையன், த்ரிஷாவை தானே பாப்போம். எக்ஸாக்ட்லி. அவன் அஜித்தை பாப்போம்.
காவரன் படத்துக்கு போனா நம்ம அசினை பாப்போம், ஆனா அவ விஜய ரசிப்பா. நம்ம சூர்யா ஏதோ ஒன்னு பண்ணி வச்சிருக்காரு, அது பேர் என்னடா? சிக்ஸ் பேக்ஸ். அது அவனுக்கு செக்ஸ் பேக். யூ மீன் திஸ் கை கேரக்டர்? ஓ ஓகே, வீல் மீட் லேட்டர், டேக் கேர். யா. ஹே மேன், வேர் ஆர் யூ கோயிங்? ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ ஒன்லி மேன். ஹலோ. பாமணி சா சா நிதா பா, பாமணி சா சா நிதா பா. சாரு கேசா, ஸ்ருதிடா ஸ்ருதி. ஹை பிச்ச மாமாவல கேட்ச் பண்ண முடியல, இவர் அப்டேட்ல இல்ல. பாமணி சா சா நிதா பா மகரே சா. சாரு கேசா, நீ பாடுறதெல்லாம் ராகமா? குரு சஜீவம்ல பாடிட்டு இருக்காரு, நீ மத்தியமம்ல பாடிட்டு இருக்க. சஜீவத்தை சஜீவத்துல பாடாம மத்தியமத்தை மிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸா பண்ற ரீமிக்ஸ். அடேங்கப்பா, நான் அவ்வளவு பாட்டனா? மன்னிச்சிருங்க குருநாதரி, பக்கத்துல ஒரு வேலையா வந்த இடையில சாருகேஷ் குரல கேட்டு இங்க வர வேண்டியதாயிருச்சு. பரவாயில்லப்பா, நீயும் சாதகம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வா வந்து உட்கார். ஐயோ, இப்ப காஃபி டீ எல்லாம் எதுவும் வேண்டாம். உன்ன யாரும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட சொல்ல, உட்கார்ந்து சாதகம் பண்ண சொன்னாரு. அதுக்கு ஏன்டா இப்படி சத்தம் போடுற? அம்மா, அவரு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. குரு வினம்பர சைகையிலேயே என் பொண்ணு இன்னைக்கு மௌனம் விரதம். இன்னும் நீங்க பொறுப்பில்லையா? செத்த நேரத்துல ராகவன் வந்து எனக்கு இருக்கு. தெரியுதா? நீதான் இந்த காலேஜ் உணவு தானே? கொஞ்ச நேரம் வரேன். யோ மாஸ்டர், உன் வேலை காலி, கீழே இருக்கு வயா. ஏய் இந்தி, உன்னை காலேஜ்ல இருந்து தூக்கியாச்சே, கிளம்பு. ஏய் பிரின்சிபல், பேப்பர் எடுத்துட்டு வா, கை நாட்டு வைக்கிறேன். எந்த காரணமும் இல்லாம அப்படி செய்ய முடியாது சார். காரணம் வேணுமா? யோ பிரின்சிபல், நீ இங்க இருக்கணுமா இல்ல அவங்க கூட சேர்ந்து போகணுமான்னு சீக்கிரம் முடிவு பண்ணு. பேப்பர்ஸ் ரெடி பண்றேன் சார். சார், அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டிய. வாய மூடு, இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டேன், நீ கேட்க மாட்டேன், கிளம்பு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு தொந்தரவு ஒண்ணு இல்ல, நான் பெரிய அதிகாரி, என்கிட்ட கத்துக்கோன்னு அப்டேட் பண்றேன், நீ கேட்க மாட்டேங்கிறியா? ஆல் தி பெஸ்ட் ரா. பாத்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல வயசாளிய பிடிச்சு காட்டுறேன், அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க அப்பா கிட்டுபாயும் பிடிச்சு காட்டுறேன். எப்படி நீ டெல்லிக்கு தானே போற? பெரிய அதிகாரிட்ட என் ப்ரொமோஷன் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. போயிட்டு வரேன்டா. மறுபடியும் வருவியா? ஓ சாரி, போறேன்டா. ஹாப்பி ஹாப்பி ஜெயிடா. தேங்க்ஸ் ரா. ஏய் அல்பச்சினோ, இந்த சிட்டிக்கும் எனக்கு இருந்த உறவு முடிஞ்சு போச்சுடா. ஐ மிஸ் யூ, பாய். இவரை பத்தி இனி நீ கவலைப்படாதரா. அல்பச்சி, நீமே நம்ம ரெண்டு பேர் தான், தனியா படுக்காத, எனக்கு போர் அடிக்கும்ல.
இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா 6 மணிக்கு மேல வா. வைஷாலி, எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ண. வாட்எவர், நீ இருக்கிற இடத்துல என்னால 5 செகண்ட்ஸ் கூட இருக்க முடியாது. எனிவேஸ், எனக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ற மூட் இல்ல. வைஷாலி, வைஷாலி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காரை ஏன் ஃபாஸ்ட்டா ஓட்டணும்னு கேட்டதுக்கு காலேஜை விட்டு தூக்கிட்டாங்க. நான் இந்த காலேஜை விட்டு போக போறேன், அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா உங்களை பிரிஞ்சு போறேன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பார்த்து ஜோக் அடிச்சீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு மார்க் போட்டேன். நீங்க என்ன இலக்காரமா பாத்தீங்க, ஆனா நான் உங்ககிட்ட அன்பா தான் பழகணும். நீங்க எல்லாரும் லைஃப்ல பெரிய ஆளாகணும், டாப் போஸ்டுக்கு போகணும்னு மனப்பூர்வமா விரும்புறேன். நாளைக்கு நம்ம கிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம், நம்ம பிரவீன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம். அப்ப எங்கயாவது என்ன ரோட்ல பாத்தீங்கன்னா, மாஸ்டர் சார் நீங்க கேசேஹே அப்படின்னு இந்தியில கேட்க மட்டும் மறந்துடாதீங்க. மாஸ்டர் சார் நீங்க கேசேஹே. எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? நீங்க கிளாஸ்ல என்டர்டைன்மெண்டே இல்லாம போயிடு சார். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். நோ, நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்பவும் போல இப்படியே இருங்க. என்ன பத்தி யோசிச்சு நான் மறுபடியும் இந்த காலேஜுக்கு வரணும்னு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரைக் செஞ்ச தீருவோ சார். அந்த அவசியம் தான் வேணாம்னு சொல்றேங்க. உன் கோபத்தை பார்த்தா எனக்காக சங்கரனா வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணுவ போல இருக்கு. பண்ணோம் சார். எக்ஸாக்ட்லி, நாங்க சங்கரனா வீட்டுக்கு போக போறோம், உங்களையும் கூட்டிட்டு போக போறோம். வாங்க சொல்லுங்க. போறோம் மேடம். நான் யாரு போவாதீங்க. யாரும் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. அங்கலாம் போவாதீங்க. தடுக்க முடியும். ஆனா அன்ப தடுக்க என்னையா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளாஸுக்கு போங்க, அப்புறம் பேசிக்கலாம். கிளம்புங்க, கிளாஸுக்கு போலாம் வாங்க. என்ன மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்கலாம், எங்கேயும் நகர மாட்டோம், இங்கேயே உட்காந்துருவோம் மட்டும் சொல்லிடாதீங்க. எல்லாரும் இங்கே உட்காருங்க. இந்த பேட்டரி லோ ஆயிடுச்சு. அங்க காலேஜ்ல கலட்டம் ஆயிடுச்சு. அந்த இந்தி மாஸ்டர் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்க சொல்லி காலேஜ் பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே ரகளை பண்றாங்க. இந்த மேட்டர் சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு அசிங்கம் ஆயிடும். உங்க அப்பா கிட்டுபாய் கூட இந்த மேட்டரை விட்டுற சொன்னாரு. இப்ப நீ என்ன சொல்றியோ அது மாதிரி செய்யற, அப்புறம் உன் விருப்பம். ஓகே, ரோட்ல எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்தினால அவன், அதே மாதிரி இப்ப எல்லாரும் முன்னாடி என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. அவ்வளவுதானே, அப்படியே பண்ணிடுறேன். யோ மாஸ்டரே, நீ எங்க வைசாலி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் தான் காம்ப்ரமைஸ். தப்பு பண்ணது அந்த பொண்ணு. மாஸ்டர் எதுக்கு சாரி சொல்லணும்? நாங்க இதுக்கு ஒதுக்க மாட்டோம். ஒதுக்க மாட்டோம். ஒதுக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல். நான் ஒருத்த சாரி கேக்குறதனால உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னா நான் 100 தடவை சாரி கேப்பேன். வைசாலி ஐம் சாரி, சங்கர் சார் ஐம் சாரி, சின்ன சார் ஐம் சாரி, வெங்கட் சார் ஐம் வெரி சாரி. தெரியாம அடிக்கிறதுல இவன் கில்லாடிடா. அப்ப சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அமைதியா போங்க. யோ மாஸ்டரே, போய் பாடம் நடத்து போயா. வைஷாலி, ஐம் ராம். ராம் வைஷாலி. வைஷ் வைஷாலி, வைஷாலி வைஷ், ஐம் ராம். ஏய் நீ என்னடா மறுபடியும் வந்துட்ட? ட்ரெயின் விட்டியா? இல்லடா, காலேஜ்ல மறுபடியும் ஜாயின். மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டியா? ஏன்டா சொல்லட்டுமா? சொல்றா. எனக்கும் உன் கூட ஷேர் பண்ணிக்கணும் போல இருக்கு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இப்படி ஒரு ரசிகர்கள் போராட்டம் நடந்து முடிஞ்சிடுச்சுடா. ஆடங்கோக்கா மக்க, எவ்வளவு பெரிய டிராமா செஞ்சிருக்கடா. ஏண்டா
இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடி தெரியுமாடா? அப்புறம் எதுக்கு பேக்கு தூக்கி போட்டு ஊருக்கு போற மாதிரி போனா? ஃபீலுக்காக தான்டா. டிராமாக்கு முன்னால ரிஹர்சல் பாக்கறது இல்லையா? நீ நம்பனதை வச்சு என் கான்ஃபிடன்ஸ் பெருகி அப்படியே கண்டினியூ பண்ணிட்ட. அந்த திமுசு கட்ட வைஷாலிக்கு நான் வெக்க போற ஆப்புல வைஷாலி I am sorry un punnagai paakatha naanum vandhen ennaiyum kollaade nee paakkura paarvaila pesura pechilla kobatha thundaade Vaishali I am very sorry mistake nanda thirunda I am sorry very sorry oru vaatti nee sircha enna kopisindari un koba mannaga attangendi akangari un munji kadu sutagaadu onnu kadu அழகு இல்ல அழகு இல்ல அழகே இல்ல அழகே இல்ல உண்ட கண்ணி உண்ட கண்ணில் இந்த கோபம் தேவை இல்ல தேவையே இல்ல வைஷாலே அழகு இல்ல அழகு இல்ல அழகே இல்ல அழகே இல்ல அழகே இல்ல பொன்ன போல டம்மி பீஸ் எவ்வளவோ பார்த்து புட்டோம் பார்த்து புட்டோம் ஹே வாஷ் 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 ஹே வாஷ் 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 சொல்லி புட்டன் எட்டு கோடி எட்டு கோடி எட்டு கோடி எட்டு கோடி கண்ண மூடி உலகம் இருந்து என்று சொன்னா சிரிப்பா சிரிக்கும் உலகம் சிரிக்கும் கூடாதே 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 எக் கோபம் கூடாதே 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 எக் கூடாதே 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 கபி கபி மேரா தில் மே கயால் ஆதா ஹே என்னடா கேக்குறீங்களா கபி கபி கமின் விஷாலி டேய் எங்கடா கிளம்பி போறீங்க பாடத்தை முழுசா கவனிங்கடா டேய் பாடம் நடத்திட்டு இருக்கலடா எங்கடா போறீங்க சொன்னா கேளுங்கடா டேய் நில்லுங்கடா என்னாச்சு இவங்களுக்கு ஏன் உன்னை அவாய்ட் பண்றாங்க உட்காருங்க உட்காருங்க எக்ஸாம் நடக்குது இவ்வளவு எக்ஸாம் கூட எழுத விட மாட்டீங்களா உட்காருங்க நீ போய் உட்காரு விஷயம்
Vaishali, Madhubala, Smita. Guess who is class first? Vinabara. No, no. Vaishali got full marks and she is class first. Vaishali, Vaishali. மச்சான், ஹிந்தியில கூட ஃபுல் மார்க் போடுவாங்களாடா? நம்ம வாங்கலங்கிறதுக்காக பேசாத மச்சி, நீ எழுதி பாரு, நமக்கும் போட்டாலும் போடுவாரு. எப்படி இருக்கண்ணா? வைஷாலி, வைஷு, 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 லிசன் டு மீ. வைஷோ நெல்லு, என்னாச்சு வைஷாலி? என்னால ஏதாவது தப்பு நடந்ததா? எதுக்கு அவ்வளவு மார்க்ஸ்? 25 out of 25? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மார்க் 25 னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு 30 மார்க் போட்டா நல்லா இருக்காது இல்ல? எல்லாத்துலயும் சும்மா கிறுக்கி தான் வெச்சேன். நான் எதுவுமே எழுதல. சரி. ஆனா உன்னை ஃபெயில் ஆக்கிட்டா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தான் அப்படி பண்ண. பயப்படுங்க. எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுங்க. இல்லனா எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுறுத்திடுங்க. I hate you. I hate those students. I hate that college. நான் இந்த college விட்டு போயிடுறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நோ. அது கரெக்ட் இல்ல. என்ன பேசுற நீ? எல்லாம் சொதப்பிடும். What? Actually, Vaishali, உனக்கு ஓ மேலயே கோபம் தெரியுமா? அது கரெக்ட் இல்லன்னு சொல்றேன். ஹலோ, தத்துவம் புத்தகத்துல படிக்க மட்டும் தான் நல்லா இருக்கும். லைஃப்ல வர்க் அவுட் ஆகும். You are right, Vaishali. மனுஷங்களை அன்பால ஜெயிக்கணும், விரோதத்தால இல்ல. லவ் பண்ணு வைஷாலி, லவ் பண்ணு. காலேஜ் லவ் பண்ணு, கேம்பஸ் லவ் பண்ணு, கிளாஸ்மேட்ஸ் லவ் பண்ணு. இன்ஃபேக்ட் எனியும் லவ் பண்ணு. உன் ப்ராப்ளம்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோ. நான் கேட்பேன். உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். உனக்கும் எனக்கும் தான் சண்டை ஆயிடுச்சுல. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு இப்ப சொல்ற? ஆக்சுவலி வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஃப்ரெண்ட்ஷிப் வைஷாலி, ஃப்ரெண்ட்ஷிப். இந்த உலகமே உன்னை தூக்கி எறிஞ்சாலும் உன்னை கேட்ச் பண்ணிக்க நான் இருக்கங்கிற விஷயத்தை மட்டும் மறந்து. ஹே ஹே ஹே. எஸ். குரு சிஷ்ய உறவை பத்தி பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டூடண்ட் அண்ட் டீச்சர் ஷட் பி லைக் ஃபிஷ் அண்ட் வாட்டர். பட் இட் ஷட் நாட் பி லைக் ஃபிஷ் அண்ட் எ ஃபிஷ்மேன். கிராமர் தப்பா இருந்தா பொறுத்துக்கோ. இல்ல அர்த்தமே தப்பா இருந்தா மன்னிச்சிடு. இது எங்க நல்லது? யார் சொல்லினாலும் எடுத்துக்கணும் வைஷாலி. யோசிக்காத, டைம் ஆயிடுச்சு, வா கிளாஸ்க்கு போலாம். ஆனா அவங்க எல்லாரும் என்ன? நான் காலேஜ்ல இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க. நீ கிளாஸ்ல இருக்கணும்னு நான் சொல்றேன். அவங்கள நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீ வா. எங்க கிளம்பிங்க? எங்க கிளம்பிங்க? உட்காருங்க, போய் உட்காருங்க, உட்காருங்க. ஏன் எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றீங்க? எதுக்காக அவளை அவாய்ட் பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுகிட்ட வெறுப்பா நடந்துக்கோங்க, அவாய்ட் பண்ணுங்க. அவ கிளாஸ்க்குள்ள வந்தா நீங்க எழுந்திருச்சு வெளியே போயிடுங்க. அட, அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க அவளை தண்டிக்கிறீங்க? தப்பு அவ பண்ணிட்டு என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டால நீங்க எல்லாரும் அவளை வெறுக்கணும். அவ எவ்வளவு வேதனைப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ நல்லா வேதனைப்படணும், செஞ்ச தப்பை நினைச்சு வெக்கப்படணும். அவகிட்ட இருக்க கர்ப்பம் திமிரு எல்லாமே அடங்கி போகணும். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. பிளீஸ் வெல்கம் ஹர். அவகிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கோங்க. மாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? 100%. நான் மட்டும் இல்ல, நீங்களும் அந்த பொண்ண நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அப்ப மறந்து போங்க. நான் சொன்னது அவ செஞ்சத மறந்து போயிடுங்க. அதுக்கு இல்ல சார், இது ஃபிக்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, காமெடி லாவ பத்தி சந்தானம் எதுக்கு? இதே ஃபைனலா வச்சுக்கலாம். ரிஷி சார், ரிஷி சார், இவங்கிட்ட பிராக்டிஸ் பண்ணுவோம், வைசாலியை இம்ப்ரஸ் பண்ணுவோம். யா, ஹலோ சார். சார் இல்லீங்களா? நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஹலோ மேம், வெயிட் மேம். என்னங்க? என் ஃபீலிங்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என்ன ஃபீலிங்? இந்த உலகத்துல காதல்ங்கிறது என்னமோ சொல்றேன், முட்டு மாதிரி தான் முதல்ல இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த பூ மாதிரி மலரும். ஃபீல் மை லவ். நானா? ஃபீல் மை லவ், ஃபீல் மை லவ். யாரோ ஃபீல் ஆகுறாங்க. ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சார், சரியான டைமுக்கு வந்தீங்க சார். நீங்க வரலன்னா என் முட்டைகோசு நசுங்கி போயிருக்கும், கத்திரிக்காய் கசங்கி போயிருக்கும். எப்படி சார் இந்த ஆளை சமாளிக்கிறீங்க? அவன் பருப்பு என்கிட்ட வேகாது, கசக்கி போட்டுடுவேன். அதை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், I love you. Excuse me. Hello, feel my love. காலைல வந்து கெஞ்சி கேக்குறேன். What? மரியாதையா feel my love. Feel my love. Feel my love. Hey, impossible. அட பாவி வந்துட்டானே. நான் சொல்றேன்,
உன் லவ் அவ ஃபீல் பண்றது இம்பாசிபிள். ஏன் எதுக்கு ஃபீல் ஆகாது? அத சொல்றதுக்கு நீ யாரா? எங்களுக்கு சின்ன வயசு லவ் பா, டார்லிங் டார்லிங் படம் மாதிரி இந்தியா வைஸ். ஆ ஐயா ஐயா அப்படி போறா? ரெண்டு பேரும் என்ன நாடகம் போடுறீங்கடா? விட்டா பிறந்தையில இருந்தே லவ் பண்றேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா நான் உன்னோட சீனியர். அதாவது உனக்கு முன்னாடி இந்த பார்க்குக்கு வந்தேன். சங்கரன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வா, 2 மினிட்ஸ்ல அவன் கதையை முடிச்சு. நோ வைஷாலி, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மனுஷங்களை அன்பால ஜெயிக்கணும்னு. ஓகே கூல். ஏய், உன்னை எப்பறா நம்ப வைக்கணும்? எப்படி சொல்றா, எப்பறா நம்ப வைக்கணும்? இந்த ஜென்மத்துல உன் பக்கத்துலயே வர மாட்டான். ஓ I'm sorry Vaishali. It's okay. இருந்தால் நீ கொஞ்சம் குறச்சுக்கணும். எது வாழக? இவ்வளவு வாழகா இருந்தா எல்லாரும் பின்னாடி வரதான் செய்வாங்க. வினய், எங்க அப்பாவுக்கு விருது வழங்குற விழா ஞாபகம்? கால் மணி நேரத்துல அங்க இருப்பேன். என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலல்ல? வந்துட்டேன் வந்துட்டேன். நல்லாவே இல்லைன்னு பப்புக்கு வந்தேன். கம்பெனி யாருமே இல்லை. நீங்க வாங்கல சார். ப்ளீஸ் சார். சன்மான விழாக்கு போனா சாஸ்திரிகள் சங்கீதம், வீண இச, கமகமான பக்தி வாசனை. அதே பப்புக்கு போனா மிடி, ஜட்டி, லவுடு மியூசிக், சரக்கு நாத்தம், சிகரெட் புக, சீ சீ சீ. பப்புக்கே போலாம். உங்கள் கால் எங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்க்கு கனெக்ட் செய்யப்படுகிறது. தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். கஸ்டமர் கேரா? இவன மாதிரி இவன் போனும் தில்லாலங்க. என்ன காத்து, என்ன காத்து! இந்த காத்துல பைக்ல ஏறி மூணு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? அடடடா, உனக்கு தான் அந்த கொடுப்பன இல்லல்ல. ஹலோ, கார்ல ஏசி இருக்குப்பா. ஏசி போட்டுட்டு கார்ல போனா சுகத்தை அனுபவிக்கலாம், பைக்ல காத்து வாங்கிட்டே போனா சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். சுகங்கிறது வேற, சந்தோஷங்கிறது வேற. பாய். ஓகே கிளம்பு. அந்த சந்தோஷம் என்னன்னு நானும் பார்த்தேன். சன்மான ரொம்ப நல்லா பண்ணாளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சன்மானத்தை பத்தி சந்தோஷப்பட, அவங்க கொடுத்தது ஒன்றும் கோல்டு இல்லை, இந்த ஷீல்டு தான். அதை தொடக்க இந்த போர்வை வேற. டேய், கலைஞர்களுக்கு தேவையானது கௌரவம் தான்டா, காசு பணம் இல்லை. அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா கை தட்டினாங்க, அதுலயே என் வயிறு மனசு நிறைஞ்சு போச்சு. இது நல்லா இருக்க. நாளையில இருந்து உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் நாங்க எல்லாரும் கும்பல உட்காந்து கையை தட்டுறோம். சாரு கேஷா, டாக்ஸி மீட்டர் சூடாகிறதுக்குள்ள வாங்க போறோம். பக்தி சேனல்ல தினமும் சங்கீதம் சொல்லி தரணுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நல்ல அமௌண்ட் வாங்கி தரேன் சொல்றான். வாரத்துக்கு ரெண்டு குத்துப்பாட்டும் சொல்லி தரணுமா? சங்கீதத்தையும் சரஸ்வதியையும் மதிக்கணுமே தவிர அவமதிக்க கூடாது. அடேங்கப்பா, இவர் பாட்டு மட்டும் இல்லை, பேச்சும் ரொட்டீன் தான். அப்பா தம்பி, பாட்டு நல்லா சரி குத்தா இருக்கு, சவுண்டை ஏத்தி வை. மேடையில பாடதான் முடியல, கேட்கவாவது செய்யறேன். Thank you.
ரைட்ல இவ்ளோ சந்தோஷம் இருக்கா? ஐ திங்க் ஐ மிஸ்ட் அ லாட். இனியும் எதையும் மிஸ் பண்ணிடாத. வாட்? இல்ல அத எப்பயாவது பைக்ல போறணும் ஆசைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. தேங்க் யூ. குட் நைட். ரிஷி. வைஷாலி. யா? வாட்டர்? கம் கம். பைக் பார்க் பண்ணுங்க. ஆல் ரைட். This is my room. எப்படி இருக்கு? ராமராஜன் படத்துல நயன்தாரா ஜோடியா நடிச்ச மாதிரி இருக்கு. இந்த இடம் உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல இல்ல? இதை விட பயங்கரமான மனுஷங்க மத்தியில தான் வளர்ந்த. இங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க. அங்க நான் பயப்படணும். அது சரி சங்கரன், உனக்கு என்ன வேணும்? உன் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அம்மா இல்ல, நான் சின்னவளா இருக்கும்போதே செத்துட்டாங்க. சங்கரன் எங்க டாடியோட ஃபோன். உன் டாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்க இருக்காரு? ப்ளீஸ் லீவ் திஸ் டாபிக். எங்க அப்பா பத்தி பேசறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு எப்போ கம்ஃபர்ட்னு தோணுதோ அப்ப பேசிக்கலாம். ஓகே. டேய் சின்ன, போடா நின்றா. சொல்றத புரிஞ்சுக்கடா டேய். இவ்வளவு சொல்ற, உன் மண்டையில ஏறலையாடா? அந்த கிட்டு பாய் ரத்தன்லால் கிட்ட அசைன்மென்ட் வாங்கிட்டான். இப்போ நீ திடீர்னு செய்ய மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? செய்ய மாட்டேன். இப்போ இருந்த அந்த கிட்டு பாய் சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன். நான் தனியா இறங்குறேன். அவன் என்ன புடுங்கறானே பாரு. ஏய் முட்டா பயல, இந்த மேட்டர் கிட்டு பாய்க்கு லீக் ஆச்சுனா உன்னையும் என்னையும் கொன்னுடுவான்டா. பாய முடியா? நீ ஆம்பளதானா? நான் உனக்கு தான் பிறந்தனா? அந்த கிட்டு பாய்க்கு பயந்து பயந்து சாவதுதா நான் சொல்றேன். டேய் டேய் கணக்கு முன்னா போடி செஞ்சு ஆரம்பிச்சிடுடா. போடா சார். சார் 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 சொன்ன கேளுங்க சார், ப்ளீஸ் சார். என்ன சார் கொலை பண்ண போறீங்களா? ஏய் நீ எங்கடா இங்க? அதானே இந்த டைம்ல நீ எங்கடா இங்க? அது வைஷாலோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, டிராப் பண்ணலாம்னு வந்தேன். என்ன சின்ன சார், ஏன் இவ்ளோ கோபம்? பெத்த அப்பாவியே கொலை பாக்குறீங்க? அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நாங்க நடுத்தருக்கு தான் வரணும். ஆமா, நீங்க என்னடா அப்பனும் புளியும் அடிச்சு சாகட்டும், சொத்த பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம் காத்துட்டு இருக்கீங்களா? வெட்டிய வேடிக்கை பாக்குறத விட்டு இவங்க ரெண்டு பேரும் விலக்கி விடலாம்ல. கேட்டியாடா கேட்டியாடா, மத்தவங்களுக்கு மேல இருக்கிற பாசம் கூட பெத்த புள்ள உனக்கு இல்லாம போச்சுடா. நீங்க பேசாதீங்க சங்கர் சார், சின்ன சார் நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. எல்லாம் நீங்க நினைச்சதே நடக்கணுமா? பாவம், அவர் ஆட வேண்டிய ஆட்டத்தை கூட நீங்க தான் ஆடுறீங்க. உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாவம் கடந்த 30 வருஷமா இவர் தோத்து போய்கிட்டே இருக்காரு சார். வந்து 3 மாசம் கூட ஆகல, 30 வருஷம் நீ பீலா விடுறான்டா இவன். ஜெயம் ரவி மாதிரி பால் வடியில இந்த முகத்தை பார்த்துமா புரியல? அதெல்லாம் விடுங்க சார், இப்போ கூட சின்ன சாரோட துப்பாக்கி உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க தான் வச்சிருக்கீங்க. உண்மையில என்ன நடந்தது தெரியுமா தம்பி? நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். உட்காருங்க பாஸ், நான் சொல்றேன். நானா? உட்காருங்க பாஸ். உங்க ஹை கமாண்ட் சொன்ன மாதிரி ரத்தன்லால் கிட்ட இல்லாம அவன் தம்பி கிஷன்லால் கிட்ட டீலிங் வெச்சிட்டா? இல்ல 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 இல்ல, அப்படி செஞ்சா அந்த கிட்டு பாதி இந்த சின்னவ ரெண்டு துண்டா வெட்டி போடுவோம். என்ன ஒண்ணு புடுங்க முடியாது. டெல்லியில நடு ரோட்ல வச்சு ஏசிபி சீனிவாச போட்டு தள்ளுவோம். கிட்டு பாய் போலீஸ் கார ஏன் எந்த கில்லாடி என்ன ஒண்ணு பண்ண முடியாது. சபாஷ் சபாஷ் சின்ன சார், உங்க பையன் 100 கிட்டு பாய்க்கு சமம். அதை நினைச்சு நீங்க பெருமை பண்ணவே தவிர பயப்படக்கூடாது சார். ரொம்ப பேசுறதா? ஐம் சாரி. ஓஹோ, அப்புறம் வேற என்ன? நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சு. ராத்திரி நேரத்தில் கூடவா கிளாஸ் இருக்கும் உனக்கு? பகல்ல பாடம் நடத்தணும்னா ராத்திரியே ப்ரிப்பேர் ஆகணும் இல்ல வெங்கட் சார்? ஹலோ சார் கிஷன்லால். யாரும் சலீம் பாயா? ஐ துமாரா ஃப்ரெண்ட் பேசுறேன். உன் அண்ணன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு சங்கரண்ணா கூட சேர்ந்துக்கிட்டு கிட்டு பாய் கூட பிசினஸ் பண்ண போறாங்க. நீ அதே சங்கரண்ணாவோட பையன் சின்னாவை கூப்பிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கூட வேலை முடிஞ்சிடும். அப்போ உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா, பேர் வேணுமா? ப்ராப்பர்ட்டி போதும். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல பரவாயில்ல, மாஸ்டர் நீ கிளாஸ் ரூம் இங்கே மாத்திட்டாருல, இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சான், நீ கண்டினியூ பண்ணு. வாய்ஷ் கோ வித் திஸ். மழை காற்று வீசும் போது வாசம் வாசம் மண்ணில் வாசம், வானத்தின் ஒவ்வொரு துளியும் மலராய் மண்ணில் பூக்கும் பூக்கும். ரெண்டு கண்ணிலே கண்ணிலே சந்தோஷம் பொங்குதே பொங்குதே. இப்போ சிங்கிலா சிங்கிலா வந்தே நீ ரங்கிலா ரங்கிலா. ஓடு ஜூனியர் சீனியர் சிந்தாக்கா ஜோலிதான் ஜோலிதான்.
ராத்திரி எல்லாம் ஊர சுத்திட்டு பகல் ஆட்ட என்ன சிவினி? அந்த பொண்ணு கூட எதுக்காக ரொம்ப நெருக்கமா ஆடி பாடிட்டு இருந்தீங்க? அந்த பொண்ணு ஏதோ வெஸ்டர்ன் பாட்டு பாடுனா. சரி சரி, நேத்து வரைக்கும் கிளாசிக்கல் லைக் பண்ணிட்டு சடனா வெஸ்டர்னுக்கு மாறினா எப்படி? பீட் கொஞ்சம் மைக்கேல் ஜாக்சன் பாட்டு மாதிரி இருந்ததா? இருக்கலாம், மைக்கேல் ஜாக்சன் பெரிய அளவே இருக்கலாம். ஆனா தியாகராஜ சீனியர்னு சொல்ல வர நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. புரிஞ்சிருச்சு சிவினி, முழுசா புரிஞ்சிருச்சு. நீதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவ. மறுபடியும் எனக்கு அப்புறம் அவ எதுக்கு என்கிட்ட பேசாதீங்க? வினி 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 possessive, I like it. Vini college la atam potittu phone la sorry kekka varingla? Switch off pannidren ammadi. Phone off pannita ethendra va try pandrarnu eppadi theriyum? Vibration la potta vachalla. Venamra, inga pasila uyire poiittu iruke. Nee saapadu kondu variya illa sarana phone potuma? Aa idu vandute. Aa ivlo late. என்னமா உடம்பு சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, அதான் பார்த்தேன். அறிவு கட்டவன், கழுத வயசாச்சு, எப்படி பேசணும்னு தெரியும். நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறா. இந்த ரூம மொத்தமா ஸ்கேன் பண்ணிடுவோம் பாப்போம். அடி பாவி, செல்ல மெயின்டைன் பண்றாளா இவ? பில்லி அவன் கட்டுறானோ? 20 மிஸ்ட் கால்ஸ், 25 மெசேஜஸ். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Sorry, love you a lot. உங்களுக்கு கோவம் வந்தா என்னால தாங்க முடியாது. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? குடும்பம் நடத்த போறாங்களா? இவன் இப்பதான் வந்தானா? இங்கே இருக்கானா? எதுவா இருந்தாலும் கையும் களவும் மாட்டிக்கிட்டாங்க. நீ போன் எடுக்காம இருந்தா எப்படி ரச்சலும்? ஐயோ, நீங்க போங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. யாரு பாக்க போறாங்க? அப்படியே பார்த்தாலும் சாருகேஷ் தான் பாப்பான். இனி என்னடா பாக்குறது? ஆல்ரெடி பாத்துட்டேன். பார்த்தா கூட யாருகிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டான்னா, அவன் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஏன் ஊன் ரூமுக்கு வந்தான்னு சொல்லணும்ல? பாவி கேடிப்பாயில, என்னாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லதான். அதையும் மீறி அவன் உண்மையை ஓப்பனா சொல்றான்னு வச்சுக்க. அப்படி சொன்னா முதல்ல சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கும். அப்ப சொல்ல மாட்டேன். உன் இடுப்ப பிடிச்சாலும் சொல்ல மாட்டான். புடிச்சுக்கோ. உன் உதட்ட பிடிச்சாலும் சொல்ல மாட்டான். புடிச்சுக்கோ. ஏன் உனக்கு முத்தமே கொடு. நீ அதே சங்கர் அண்ணா பையன் சின்னாவை கூப்பிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொடு, உன் வேலை முடிஞ்சிடும். உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா, பேர் வேணுமா? ப்ராப்பர்ட்டி போதும். தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆயிடும்ல. யாரா கிட்டு பாய்? யாரா அவன்?
கிட்டு பாய்க்கு பயந்த கதைலாம் போயாச்சு. எப்படி வாங்க பண்டிட்னு என்ன தப்பா நினைச்சிட்ட இல்லடா நீ. போலீஸ்காரனையே கொலை பண்ற அளவுக்கு தைரியமாடா உனக்கு? இப்ப போலீஸ்காரன் எப்படி கொலை பண்ணுவான்னு பாரு. பேரு ரிஷி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நியூ டெல்லி. டிபார்ட்மெண்ட் வச்ச பேரு மொரட்டு சிங்கண்டா. குட் மார்னிங். குட் மார்னிங் வினம்பரா. என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல? மௌன வரதா? ஓஹோ, ஹாய் ஹான்சம். ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய அரசியல்வாதி எப்படி ரெண்டு வச்சு மெயின்டைன் பண்றானுங்கன்னு தெரியல. இன்னைக்கு பாடம் க்ஷமா அப்படின்னா மன்னிக்கிறது, இத மாஃப் கர்ணா அப்படின்னு சொல்லலாம். யாரு யார் அது? யாருங்க சிரிக்கிறது? உங்களுக்கு பாடத்துல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வெளியே போயிடுங்க, மத்தவங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? வாமச்சி போலாம். நீங்க சூப்பர் சார். ஆமாடா. எங்கடா எங்கடா கிளம்புறீங்க? பேச்சுக்கு சொன்னா உடனே கிளம்பிடுவீங்களா? உட்காருங்கடா உட்காரு. செல்லு கிளாஸ் ரூம்ல செல்போன் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன அடிக்குது காதுல கேக்கல? உங்க போன் தான் அடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ற? எனக்கு போர் அடிக்குது சார். வரீங்களா வெளியில போலாம்? வெளியே போறதா? இப்போ வா. பங்க் அடிக்கலாம். பங்கா? காலேஜுக்கு பங்க் அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸ்டூடண்ட்ஸ் அடிச்சா ஓகே, லெக்சரர் பங்க் அடிச்சா நல்லா இருக்குமா? கட் அடிக்கலாம், தப்பில்ல சார். டோன்ட் வரி. அப்படினா சரி, முதல்ல கிளாஸ்க்கு போறேன், கிளாஸ்க்கு போறேன், அப்புறம் பார்க்கலாம். Coming to the point. Excuse me, sir. Yes? எனக்கு ஒரு டவுட். எனக்கு யூமேலியே டவுட். Actually, இப்ப சொல்ல வேண்டாம், நான் ஸ்டாஃப் ரூம்க்கு வரேன், அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏ ஒருத்திக்காக வேண்டி கிளாஸ் டிஸ்டர்ப் ஆக வேணாம். அப்புறம் எனக்கு இந்த கிளாஸ் ரூம்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். நீ எஸ் சார் சொல்லு. நான் எதாவது சொல்ல வரும்போது சாரி சார், என் ஒருத்திக்காக இந்த கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகல, எனக்கு இஷ்டம் இல்ல, ஸ்டாஃப் ரூம்க்கு வரேன் அப்படின்னு நீ சொல்லணும். நான் ஓகேன்னு சொல்லிட்டு முன்னாடி போவேன், நீ பின்னாடி. எனக்கே அவளை வருது. அப்புறம் ஆம்பளைங்காவ விஷயத்துல சொல்லவா வேணும்? நீ என்னடா மௌன விரதத்துல இருக்க, அவ அவரை டென்ட் பண்றா, பாவம் அவர் என்னதான் செய்வாரு? இப்பவாவது வாய திறந்து புத்திசாலித்தனமா நடந்துக்க. இனி மௌன விரதமும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது. ரிஷி சார்,
எங்க ரிஷி சார்? அது வாயில இவ எல்லாத்தையும் தாண்டிட்டா. நீயா என்ன எப்படி கூப்பிட்டது? I can't believe this. உனக்கு இவ்ளோ தைரியம் எங்க இருந்து வந்தது வினி? இதுக்கு மேல எல்லாமே வரும். இப்போ நீங்க என்ன டிராப் பண்றீங்க? அது உங்க பைக்ல. கண்டிப்பா வினி. அம்மா உன் பைக்க நாச்சு. காக்கா தூக்கிட்டு போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஓ ரியலி? I like that kaka. Actually, I love that kaka. ரிஷி, I'll wait in the staff room. அந்த டவுட்ட நான் கேக்க சொல்லல. அவள தான் கேக்குறா. நீ முன்னாடி போயிட்டே இரு. நான் டவுட்ட க்ளியர் பண்ணி தரேன். ரிஷி, நீ ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இங்க இல்ல. வினம்பரா என்னோட பேஷன், வைஷாலி என்னோட ப்ரொஃபஷன். தம்பி, ரெண்டையும் மெயின்டெய்ன் பண்றது ரொம்ப ரிஸ்க். லைஃப்னா ரிஸ்க் எடுக்காம இருந்தா எப்படி? வந்துட்டடா வைஷாலி. கமிங் வைஷு. ரிஸ்க் உனக்கு இல்லடா, எனக்கு. வைஷு வைஷு. கமிங் ரிஷி. அட, ஸ்டாஃப் ரூம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ற? கமிங் வைஷு வைஷு. எங்க போறோம் வைஷு? எங்க போறோம் வைஷு? எங்க போறோம் வைஷு? வைஷு என்ன பண்ற நீ? வைஷு, I just love this. வைஷு வைஷு ப்ளீஸ். வைஷு வைஷு வேண்டாம். எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போற? எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போற வைஷு? வைஷு நோ வைஷு. வைஷு ஸ்டாப் தி கார். வைஷு ஸ்டாப் தி கார் ப்ளீஸ். என்ன பயமா இருக்கா? அது அப்படினா கண்ணு முடிக்கோ. வைஷு பயம் இல்ல. வைஷு ஏ மேல நம்பிக்கை இல்லையா? உனக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்கா? யா. ஏ மேல நம்பிக்கை இருந்தா நீ கண்ண மூடு. வாட்? நான் வழி சொல்றேன், நீ டிரைவ் பண்ணு. வாட் இஸ் சேயிங் ரிஷி? சைவியா? யா. மூவ். ஸ்லோவா. இப்ப கண்ணை திறந்து பாரு வைஷாலி. Many, many happy returns of the day, Vaishali. Thank you. Thank you so much. But, ஏன் பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்காக நான் ஏற்பாடு பண்ண secret agents. What? இதெல்லாம் ஒரு matter, Vaishali. ரெண்டு பேரும் ஒரே college. இதை கூட கண்டுபிடிக்க மாட்டேனா? ரிஷி! வா, கேக் கட் பண்ணு. இதை காலேஜில் தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். நீ காரில் கூட்டிட்டு வந்ததுனால இங்கே பிளான் பண்ண. ஆ!
ரெடி இமிடியட் ஐடியா போ சங்கரன் அவன் ஆளுகளையும் போட்டு தள்ளிட்டு வைசாலியை கூட்டிட்டு வந்து ஓகே அப்புறம் அந்த சின்னவன் யார் போட்டது அதிக முக்கியமா சின்னதா எலும்பு விலகி இருக்கு ரெண்டு நாள் எல்லாம் சரியா போயிடும் தேங்க் யூ டாக்டர் வைஷாலி ஐ பி பேக் இன் 5 மினிட்ஸ் டேக் கேர் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் வெளியே வரீங்களா சியூர் சார் அண்ணா ரிலாக்ஸ் டேக் ரெஸ்ட் டாடி சொன்னப்ப கேக்கல இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு போதும் இதோட நிப்பாட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சொன்னதா நாங்க கேட்டோம் இனிமே நாங்க சொல்றதா நீ கேட்கணும் கேக்குற சங்கரன் ஆளுங்க ஊர்த்தம் கூட உயிரோட இருக்க கூடாது அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க அவன் எனக்கு வேணும் பொண்ணுங்களை நல்லா ஏமாத்துறானா பொண்ணுங்களை மட்டும் இல்லடா அவன் நம்மளே ஏமாத்திட்டான்டா இல்லாட்டி அவனுக்காக போராட்டம் ஸ்ட்ரைக்குன்னு போயிருப்பா நம்ம தலைவிதி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா நான் ஒரு மடச்சிருக்கி எப்படி இல்லாம இருக்கோம் நீங்க ஆசைப்பட்டது சாதிச்சிட்டீங்க உங்க லவ் பத்தி காலேஜ் முழுக்க பேசிக்கிறாங்க ரூமர் புகார் கிசு கிசு எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு ஆனா பேர் தான் மாறி போச்சு வினம்பரா ப்ளீஸ் அதெல்லாம் நம்பாத என் பேச்சு கேளு நான் இப்ப எதுவும் சொல்ல முடியாது ஆனா நீ நினைக்கிற எதுவும் உண்மை இல்ல எதுவும் உண்மை இல்ல எது உண்மை இல்ல அன்னைக்கு அந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல டவுட் கேட்டது உண்மை இல்லையா என்ன பைக்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ கூட கார்ல போனது உண்மை இல்லையா எதுக்கு மேலே என்ன ஏமாத்தாதீங்க ரொம்ப வெரைட்டியா இருக்குடி இது எந்த பொண்ணுமே தா மேல கிசு கிசுவோ ரூமரோ வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவா அவர் சொன்னாருன்றதுக்காக நீ எப்படி ஒத்துக்கிட்ட சரி நடந்தது நடந்து போச்சு இந்த மாதிரி விஷயத்துல அடுத்தவங்க பேச்ச கேட்காத டைரக்டா நீயே போய் அவர்கிட்ட பேசு அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ இந்தாடா உனக்கு தான் போன் ஹலோ கிட்டு பாய் பையன் இந்தியாவுக்கு சங்கரன் ஆட்களை டார்கெட் பண்றான் நீ எதுக்கு அவசரப்படாத அவங்க விஷயத்துல தலையிடாத ஓகே எங்கடா ஒளிஞ்சிருக்க சங்கரனா என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க எனக்கும் கொஞ்சம் சொல்லு நானும் உங்களோட டியூட்டியில தான் இருக்கேன் என்னாச்சு உனக்கு வைசாலிடா போன்ல வைசாலி இந்த பேசு முந்திரி கொட்டை பேசு 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 ஹாய் வைசாலி இப்ப எப்படி இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கேன் பட் ஐ அம் சோ சாரி சார் காலேஜ்ல நம்மள பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசிக்கறாங்களாம் இந்த விஷயத்துல யார் என்ன பேசினாலும் ஐ டோன்ட் கேர் சோ சாரி டோன்ட் பீ ஆங்கிரி சார் ப்ளீஸ் என்ன என்ன சார்னு கூப்பிட்டு ரிஷின் கூப்பிடு ஆனா உங்களுக்கு சாரி 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 உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையா நிஜமாவே கொஞ்சம் கூட ஃபீல் வரலையா இல்லவே இல்ல ஐ அம் கூல் தேங்க் காட் ஐ அம் சோ ரிலாக்ஸ் உன்னை பார்க்கணும் போல இருக்கு 10 நிமிஷத்துல அங்க இருக்கட்டுமா நோ 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 வேண்டாம் ஏ எங்க அண்ணன் வந்திருக்கான் நோ ப்ராப்ளம் நானே அவரை பாக்குறேன் அறிமுகப்படுத்தி வை அது அவ்வளோ ஈஸி இல்ல நானே வந்து பாக்குறேன் அது சரி வாழ்த்து சொன்ன கிஃப்ட் எங்கம்மா கரெக்ட் சரி கிஃப்ட் வாங்கி வந்துட்டுமா போன்ல கொடுக்கலாமே கிஃப்ட் போன்லயா போன்ல எப்படி வைஷாலி அடப்பாவி ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு எனக்கு தேவைப்பட்டது அதுதான் பை ஐ'ல் see you soon டைமிங்டா எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் வேணும் அவளுக்கு என் முத்தம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா நான் தான் சொன்னேன் இல்ல என் கோஆபரேஷன் இல்லாம இந்த மிஷின் முடியாது ஏன்டா முத்தம் கொடுத்த அந்த பொண்ணுக்கு ஏன்டா முத்தம் கொடுத்த உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பர்சனல் விஷயத்துல தலையிட கூடாதுன்னு நீ என்ன அடிச்சிட்டல நீ என்ன அடிச்சிட்டல ஒரு சீனியர் அடிச்சிட்டல என்னடா உனக்கு பர்சனல் என்ன பர்சனல் வைசாலி உனக்கு எப்படி அப்படிதான் எனக்கும் அது நம்ம ஜாப் டியூட்டி அது என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல நீ என்னை தொட்டிட்டல ஹலோ உன் தங்கச்சி ரிசிங்கிற போலீஸ் ஆபீசர் ட்ராப் பண்றான் உனக்கு எப்படி தெரியும் இப்ப கூட அவனை பார்க்க தான் போயிருக்கான் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற எதுக்காகனா நீ கிட்டு பாய் பையங்கிறதுக்காக தான் முதல்ல உன் தங்கச்சியை போய் காப்பாத்து நீ சொல்றத நான் எதுக்கு நம்பணும் அவசியம் பாஸ் அவசியம் உனக்கு லாபம் எனக்கு சாரி லாபம் கூட உனக்கு தான்
ஐ மீன் நீ தான் டிசைட் செய்யணும். அந்த ரிஷியை பத்தி இன்னொரு இம்பார்ட்டன்டான மேட்டர் கூட சொல்றேன். முதல்ல உன் தங்கச்சியை காப்பா. ஹலோ 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 ஸ்டாப். ஹலோ, ஓ வீட்டு பக்கத்துல இருக்க ரிஷி. ஏன் வீட்டு பக்கத்துலயா? எங்க? கம் டவுன் அண்ட் டேக் யுவர் லெஃப்ட். வைஷு, என்ன இந்த டைம்ல இங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, உன் கூட பேசணும் போல இருந்துச்சு. யூ நோ ரிஷி, நான் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. நீ எனக்கு பர்த்டே விஷஸ் சொன்னப்ப மறுபடியும் பிறந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பிறந்த நாள் மட்டும் இல்லை, நீ என் வாழ்க்கை பூரா என் கூட இருந்தா எனக்கு எல்லா நாளும் பிறந்த நாள் தான். நீ எனக்கு வேணும் ரிஷி. எஸ், ஐ நீட் ரிஷி, ஐ வாண்ட் ரிஷி, ஐ லவ் ரிஷி. சொல்லு ரிஷி, நீ எப்போ என் கூடவே இருப்பியா? ப்ளீஸ் ரிஷி சொல்லு, வில் யூ பீ வித் மீ ஃபார் எவர்? ஐ அம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தேங்க் யூ ரிஷி, இந்த ஒரு வார்த்தை போதும், எனக்கு வேற யாரும் தேவை. அதுல வைஷு, உன்னோட அப்பா உன் அண்ணன் வேணா ரிஷி, அவங்கள பத்தி பேசாத. அவங்க கண் பார்வை கூட உன் மேல படுறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. நாம அவங்க கண்ணிலேயே பட வேணாம் சரியா? எனிதிங் ராங் ரிஷி? ஒண்ணுல வைஷு, I'm okay. I have to go, Rishi. Okay. See you soon. Bye. Rishi? Yeah, Vaishu? அவசியம் இல்ல. நான் உன்ன லவ் பண்றேன்னு எப்படி நிரூபிக்கிறது? என்ன பண்ணனும் சொல்லு. சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அதுவும் நாளைக்கு. என்ன பேசுற மீனி, இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? உங்க மேல எனக்கு உயிர் இல்ல, அதுக்கும் மேல நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் ஐ அம் சாரி வினய். உன் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு எனக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்ன இவ்வளவு லவ் பண்றனா, நீ கிடைச்சது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். ஐ லவ் யூ டாச்சல. நாளைக்கே நம்ம கல்யாணம். ரிஷி யார் வயசு ஆடு? அவர்தான் உன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாராம். ரிசப்ஷன்ல சொன்னாங்க. அண்ணா, ம் ம் உங்ககிட்ட நிறைய பேசணும். நீ டாடி கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன் எனக்கு தெரியாது. ரிஷி இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ரிஷி இல்லாம நான் அவங்க கூட வர மாட்டேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்போ எதுவும் கேட்காத என் பொண்ணு விளம்பரா, உங்களை கூட்டிக்கிட்டு வந்து உங்களை தான் கட்டிக்குவேன்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க கல்யாணத்துல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல தம்பி, ஆனா இப்படி திடீர்னு கல்யாணம்? ஆமா, இந்த விஷயத்துல மட்டும் மாற்றமே இல்ல, இமிடியட்டா எங்க கல்யாணம் நடக்கணும். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்தை சிம்பிளா கோவில்ல வச்சுக்கலாம். எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி, ரெண்டு பேருமே ஆசைப்படுறீங்க, செஞ்சிருவோம். நாளை காலை 8 மணிக்கு சிவன் கோயிலுக்கு வந்துருவோம். அர்த்த ராத்திரில இங்க என்ன டிஸ்கஷன்? கல்யாணம் எவ்வளவு பாக்கணும் தெரியுமா? ராசி பாக்கணும், ஜாதகம் பாக்கணும், நட்சத்திரம் பாக்கணும், முகூர்த்தம் பாக்கணும். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா மட்டும் போதுமா? ஒரு நல்லது கெட்டது கூட எங்க கிட்ட கேட்க மாட்டீங்களா? பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் புடிச்சு போச்சுன்னா இது எதுவும் தேவையில்லை. சரி, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதா? எல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய செயல். டைரக்டா பாயிண்ட்க்கே வந்துடுறேன் வினம்ரா. இத்தனை வருஷம் நம்மோட சங்கீத வாழ்க்கையில ஒரு நாள் ஆகுது, ஒரு மணி நேரம் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆகுது, என்ன லவ் பண்ணது இல்லையா? எனக்கு அவசரப்படாத, ஃபீல் ஆகி கேட்டேன். ஃபீல் பண்ணி சொல்ல. அட சும்மா இருங்க, இந்த நேரத்துல போய் ஜோக் அடிச்சிட்டேன். ஜோக் அடிக்கறான் ஜோக். நான் நாளைக்கு கோயிலுக்கு வந்தறேன், வரேன். வாங்க தம்பி. பை வினய். பை. அண்ணா, நாளைக்கு சீக்கிரம் கோயிலுக்கு வந்துருங்க. ஹாய் வைஷு. ஏய் ரிஷி. அண்ணா, this is ரிஷி. ஹாய் ரிஷி. ஹலோ. கை ரொம்ப ரஃபா இருக்கு.
உண்மையிலே காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா? உட்காருங்க. ஹிந்தி வாத்தியார்னு சொன்ன உடனே சப்பாத்தியும் பருப்பும் சாப்பிட்டு சப்பையாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் சூப்பராக இருக்கீங்க. நைஸ் மீட்டிங் ரிஷி. சேம் ஹியர். சிம்பிள் ரிஷி, எங்களுக்கு வைஷாலி வைஷாலிக்கு நீங்கள் வேணும், அப்படின்னா எங்களுக்கும் நீங்கள் வேணும். வெல் ரிஷி, டேடிகிட்ட பேசினேன். டேடி உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ நம்ம நாளைக்கே கேட்கலாம். நாளைக்கு நம்புறமா? ஆமாம், நாளைக்கு தான். எனி ப்ராப்ளம் ஐஷு? ப்ளீஸ் ரிஷி, அண்ணா ஆல்ரெடி டேடியை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. டேடி மூட் மாறுறதுக்குள்ள நம்ம அவரை போய் பார்க்கணும். ப்ளீஸ் வர. உனக்காக மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்காகவும் தான். அவரை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் போறான் நானும் அப்படிதான்.